எங்கள் பாசமிகு தந்தை மன்னார்குடி ஆர் சோமராவ் அவர்களுக்கு இத்திரைப்படத்தை சமர்ப்பிக்கிறோம். ஒண்ணும் இல்ல ரவுடியா இருந்து போர் அடிச்சிருச்சு மினிஸ்டர் ஆயிடலான்னு என்ன பயந்துட்டியா சும்மா ஜோக்கு சொன்னேன் எனக்கு அந்த கர்மாந்திரம் இல்ல அதனாலதானே சார் ஆய்வு திட்டம் முன்ன மினிஸ்டர் ஆக்குனேன் அது வந்து இன்னைக்கு காலையில என் தங்கச்சோட டிஃபன் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அவ இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட்டா இன்ஜினியரிங் காலேஜே வாங்கிட்டேன் ஆனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து டாக்டர் ஆனா நல்லா இருப்பான்னு சொன்னாங்களாம் இப்ப மெ
MBBS மெடிக்கல் காலேஜ் சீட். அதுக்கு என்ட்ரன்ஸ் எழுதணும், கட் ஆஃப் மார்க் இருக்கு, கவுன்சிலிங் போகணும். அதுவும் இல்லாம நாளைக்கு காலையில இருந்து காலேஜ் ஓபன் பண்ண போறாங்க. அது ஒண்ணும் பரவாயில்ல, நம்மளோட மினிஸ்டர் கோட்டா இருக்க. நல்ல விலைக்கு போச்சுன்னு முன்கூட்டியே வித்துட்டேன். வித்துட்டியா? இல்லைனா நீங்க சொல்லி கேட்காம இருப்பேனா? ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தீங்கன்னா ஏதாவது ஏற்பாடு பண்ணிருக்கலாம். ஸ்டூடெண்ட் நேம் லிஸ்டெல்லாம் டெல்லி மெடிக்கல் கவுன்சில் ஏறிச்சு, மன்னிக்கணும். இப்போ ஒன்றும் பண்ண முடியாது தலைவர். அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் தங்கச்சி மெடிக்கல் காலேஜில் படிக்கணும். இந்த வருஷம் முடியாது, அடுத்த வருஷம் சேர்த்துடலாம். தலைவர் அடுத்த வருஷம் வெயிட் பண்ண முடியாது. நாளைக்கு நாளைக்கு என் தங்கச்சி மெடிக்கல் காலேஜில் இருக்கணும். லீகலாக என்ன பண்ண சொல்கிறேன்? ஒன்றும் பண்ண முடியாது. தெரியுமே இல்லீகலாக நான் என்ன பண்ணுவேன்னு சொல்கிறேன். லீகலாக பண்ணுவீங்களா? இப்போ நாளைக்கு ஒரு சீட்டு காலியானா அந்த சீட்ல என் தங்கச்சி படிக்கலாம்ல? முடியும் 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 காசி. யாரோட சீட்டை காலி பண்றது? டேய் இறக்குங்கடா அந்த சீட்டை. என்ன சார், நீங்கள பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க? என்னன்னு கேளுங்க சார், பதில் சொல்லுங்க. விட்டுங்கடா விட்டுங்கடா. டீன் சார், இந்த பொண்ணு பேர் தீபிகா, என் தங்கச்சி பேரும் தீபிகா. நாளைக்கு இந்த தீபிகா காலேஜுக்கு வர மாட்டான், என் தங்கச்சி தீபிகா காலேஜுக்கு வருவா. அங்கிள், நீங்க என்ன முட்டாள் மாதிரி பேசுறீங்க? என்ன காலேஜுக்கு போக வேண்டாம் சொல்றதுக்கு நீங்க யாரு? ஐயோ, நீ காலேஜுக்கு போக வேண்டாம் சொல்லம்மா, நல்ல போ, நல்ல படி. ஆனா இந்த படிப்பு இல்ல, வேற படிப்பு. அதுக்கு எவ்வளவு செலவானாலும் நான் இருக்கேன். எவ்வளவு வேணும் நான் ஏத்துக்கிறேன். என்ன வேற படிப்பு படிக்க சொல்றதுக்கு நீங்க யாரு அங்கிள்? நான் மெரிட்ல பாஸ் பண்ணிருக்கேன், இங்க தான் படிப்பேன். வேணும்னா உங்க தங்கச்சிய வேற படிப்பு படிக்க வைங்க. ஐயோ அவ படிப்பேன்னு சொன்னா என்ன வேணாலும் படிக்க வைப்பமா? யோ பேசி முடிங்கயா, பெரியவங்கட பேசு. சொல்றத கேளுமா, பணத்தை வாங்கிட்டு வேற காலேஜுக்கு போ. சாரி சார். என்ன சாரி, என்ன சாரி சொல்றத கேக்கல? என்ன நடக்கு தெரியுமா? பேச ஒத்துக்கிட்டு போமா? என்ன மறைக்கிறீங்களா? ஐ கால் தி போலீஸ். ஏய் கதி கதி வர கதி. சே 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 சே, கடைசி வரைக்கும் அங்கிள் அங்கன்னு சொல்லியே கழுத்தறுத்துட்டா. அண்ணன் சொல்லியிருந்தா யோசிச்சிருக்கலாம். சரி நடக்கிறத பாப்போம். பிரஸுக்கு ஃபோன் பண்ணி காதலிக்க மறுத்ததால் கல்லூரி மாணவி கழுத்தறுத்து கொலை, காதலனை போலீஸ் தேடுகிறது. இப்படி ஃப்ரண்ட் பேஜ்ல ஹெட்லைன் வரணும். சரிங்க. என்ன டீன் சார், இந்த குளூர்ல இப்படி வேர்க்குது? புதுசா? அண்ணனை பாருங்க எப்படி கூலா இருக்காரு. இவருக்காக இதை விட பெரிய வேலை எல்லாம் பண்ணியிருக்கேன் நான். அதை விடுங்க, நாளைக்கு என் தங்கச்சி காலேஜுக்கு வருவான். கசி, இந்த விஷயம் அவளுக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சவங்க குடும்பமும் சேர்த்து வருத்தப்பட வேண்டியதா இருக்கும். சரி, இல்லீகலை நான் செஞ்சுட்டேன், லீகலை நீங்க பாத்துக்கோங்க. ஓகே.
அறிவிக்கிட்டவனே, ஒரு மனுஷன் படுத்துட்டு கூட தெரியாம குப்பைய கொண்டு அந்த வாயில குட்டி போறேனா முட்டாப்பலா. அடிங், இதென்ன பெட்ரூமா ராஸ்கல், குப்பை தொட்டில படுத்தா வாயில தண்டா கொடுத்தா பிச்சை. டேய் டேய், யாரடா பிச்சைக்காரங்கற, யார பிச்சைக்காரங்கற? நாங்க எல்லாருமே பிளான் பண்ணி படுத்துக்கோம்டா. 6.8 னு ஒரே ஒரு பூகம்பம் வந்துச்சுன்னு வச்சுக்க, சிக்கிரேன் பூரா மேல போவீங்க, தப்புறேன் பூரா ஏண்ட வந்துருவீங்கடா. அன்னைக்கு நான் தான் கோடிச்சுறேன். பிச்சைக்காரனா சாதாரணமா? நாங்க தாண்டி சேஃப்டி கொன்ன பையன். பிச்சைக்காரன் பிச்சைக்காரன் பாரு, ஒரு பழைய இட்லி சேர்த்து போன வக்கில்ல வெறும் குப்பையை கூட்டிட்டு போது பீத்தரைக்கு வந்த பிசுன ஆறாது இட்லி. எப்பா இட்லி போட்ட ஏசமான, எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிரப்பா. என்ன பசி, ஐயோ இப்பதான் கிடைச்சிச்சு, அதுக்குள்ள கேட்டு போடுது. என்ன தற்கு? இல்லண்ண, உங்க பேருக்கு முன்னாடி பாம்புடைய பேரு அடமொழியா வச்சிருக்கீங்களே, அதான். அதை ஏன்டா கேக்குற? 4 நாளைக்கு முன்னால அந்த தொட்டில ஸ்நாக்ஸ் இருக்குதுன்னு கைய விட்டேன், உள்ள இருந்து ஒரு ஸ்னேக்கு போட்டு தள்ளிருச்சா. சரி, நல்ல பாம்பு கடிச்சா நல்லுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க, அதனால பாம்போட பேரே அடமொழியா வச்சுட்டேன். பிச்சைக்காரனா இருந்தாலும் பேர்ல ஒரு பயம் இருக்கணும், ஊர்லதான் சேப்டி இல்ல, பேர்ல ஆச்சும் சேப்டி பண்ணி வச்சிருக்கேன். என்னடா அங்க சவுண்டு? நடக்க போற கவுன்சிலர் எலெக்ஷன்ல என் தலைவனுக்கு எதிராக மனு தாக்கல் பண்ணிருக்கான், அத வாபஸ் வாங்கணும்னா வாங்க மாட்டேங்கிறான், அதான் அடிக்கிறோம். ஆஹா, ஓப்பனிங்கே நமக்கு ஒரு கூட்டம் ஆயிருச்சு. கேப்புல பூந்து கடாவை விட்டுறான் ஒய்யான சினேக்கு. அதுக்காண்டி தெருவிட்டு தெரு வந்து எங்கால அடிப்பா, நீ மரியாதையா எல்லாரும் வெளியே போயிருங்க, இல்ல நடக்கிறதெல்லாம் வேற. அப்ப வாபஸ் வாங்க சொல்லு. வாபஸ் வாங்கலன்னா என் தலைவனை எதிர்த்து நின்ன இவன் கையை கால உடைச்சு எங்க வெறிய தீத்து போமடா. ஓ, வெறிய திக்கணுமா? ஆமா. அப்படின்னா ஒண்ணு செய்ய, அவர் மேல காட்டுற வெறிய பூரா என் மேல வெளுத்து கட்டு, உன் கோபத்தை பூரா என் மேல குத்தி கொதறி தள்ளு. அண்ணே என்னடா வேணே அடிச்சு கொண்டு போறீங்கண்ணே? இவ்வளவு நாளா வாங்கின அடி பூரா அனாமத்தா போச்சா, இப்ப வாங்க போற அடிதான் அரசியல மாறி பணமும் பதவியா மாற போகுது. முடிஞ்ச டெவலப் பண்ணுங்க, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். என்னடா வேடிக்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்ப அவன் வாபஸ் வாங்குற வரைக்கும் உங்களுக்கு கண்டினியூ அடி தாண்டி மாப்பிளே, வாபஸ் வாங்குற வரைக்குமா? என் தலைவன் சூனா பாண்டிக்கு ஆப்போசிட்டா மனு தாக்கல் பண்ணீங்க, அம்பிட்டு பேரும் தாக்கல் தான், வாங்கடா வா. என்ன காப்பாத்தையா? எனக்கே நன்றி சொல்றீங்க, எனக்கே நன்றி சொல்றீங்க. நீங்க போட்ட மிச்ச மீதியெல்லாம் தின்னு வளர்ந்த உடம்பியா அந்த உடம்பு? இந்த உடம்புல ஓடுற ரத்தம் பூரா நீங்க ஊத்துன ரசமும் ஓர்ந்தா ஐயா. இந்த உடம்புக்குள்ள பின்னி பிணைஞ்சு ஓடிக்கிட்டு இருக்க நரம்பு பூரா நீங்க போட்ட நூடல்ஸ்யா. அதனால தயவு பண்ணி எனக்கு நன்றி சொல்லி என்ன பிரிச்சிடாதீங்கய்யா, பிரிச்சிடாதீங்க. நமக்காக இப்படி அடி வாங்குற ஒரு ஆள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அதனால இவரையே நம்ம ஏரியா கவுன்சிலரா அனபத்தா செலக்ட் பண்ணலாம். என்ன சொல்றீங்க? புது கவுன்சிலர் ஸ்னேக் பாபு, புது கவுன்சிலர் ஸ்னேக் பாபு, கவுன்சிலர் ஸ்னேக் பாபு. புது ஊர்ல 4 பேரை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தானுங்களே. நான் சென்னையில ஜிஹெச்ல ஹெட் நர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் என்ன வந்து பாருங்க. இவ்வளவு நல்லா பழகுறீங்களே, அப்படியே உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க? என் பையனோட படிப்புக்காக தான் நானா ட்ரான்ஸ்ஃபர் கேட்டு இந்த ஊருக்கு மாத்தலாகி வந்துட்டு போயிட்டு வரங்க. ஏமா, வந்த இடத்துல வளவள ஆரம்பிச்சிட்டல. வாவ், சூப்பரா ஹலோ. என்னங்க இடிச்சுட்டு ஒரு சாரி கூட சொல்லாம போயிட்டு இருக்கீங்க?
தெரியாம இடிச்சாதான் சாரி சொல்லணும். நான் தெரிஞ்சுதான் இடிச்சேன். நான் இதுக்கு சாரி சொல்லணும். தெரிஞ்சு இடிச்சீங்களா? ஆமா, ஒரு அழகான பொண்ணை பார்த்தா ஆம்பளைங்களுக்கு இடிக்கணும்னு தோணும் இல்லையா? அதே மாதிரி ஒரு அழகான ஆம்பளைய பார்த்ததும் இடிக்கணும்னு தோணுச்சு, அதான் இடிச்சேன். ஹலோ ஹேண்ட்ஸம், வேணும்னா பதிலுக்கு நீங்களும் ரெடி அடிச்சுக்கோங்க சார். சார் 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 சார், நீங்க எங்க சார் போறீங்க? குடும்பத்தோட கிளம்பிட்டீங்க? என்ன திருச்சிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, போயிட்டு இருக்கேன் திருச்சிக்கு. ஆமா என்ன சார், உங்களுக்கே நியாயமா இருக்கா? ஏன்னா என்ன கிட்ட சென்னைக்கு வர சொல்லி மெடிக்கல் காலேஜ்ல ஃபைனல் இயர்ல சீட் வாங்கி தரேன் சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு திருச்சி கிளம்பிட்டீங்கன்னா என்ன சார் அர்த்தம்? இங்க பாருப்பா, இங்க பாரு, நீ மெடிக்கல் காலேஜ்ல ஜாயின் பண்ண வேண்டிய எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிட்டேன். நீ நேரா போய் டீன பாக்குறேன் நான், வரட்டா? சார் நீ ஏன் சார் திருச்சி போறீங்க? அது வேற ஒண்ணும் இல்லப்பா, மெடிக்கல் காலேஜ்ல ஒரு பயங்கரமான பொண்ணு, அவ டார்ச்சர் தாங்க முடியல. அவ ஒரு நாள் காலையில கிளாஸுக்கு கையில நாய்க்குட்டியோட வந்தான். நான் கேட்டேன், ஏம்மா இது மெடிக்கல் காலேஜா இல்ல பனகல் பார்க்கான். இந்த ஒரு சின்ன கேள்வி தான்ப்பா கேட்டேன். என்ன திருச்சிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண வச்சுட்டா, நான் வரட்டா? யார் சார் அந்த பொண்ணு? பேரா தீபிகா. தீபிகாவா? ஆ தீபிகா. வாமா வாமா. இந்த ஊர்ல எல்லா பொண்ணுகளும் ஒரு மாதிரி இருப்பாங்க போல இருக்கு. இந்த எதுக்குமா இதெல்லாம்? இந்த வருஷம் நீ ஃபைனல் இயர் படிக்க போற. இத்தனை நாளா நீ பிராக்டிஸ்க்காக ஸ்டெத்தை யூஸ் பண்ணிட்டு இருந்த. இனிமே நீ ட்ரீட்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ண போற. அதனால தான் புதுசா வாங்கினேன். தேங்க் யூ. ஏய் வரண்டி. பை. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? கவுன்சில வர சொல்லியா? யோ அவசரப்படாதீங்க, தலைவர் வந்துட்டே இருக்காரு. வழி எங்க? இங்க கவுன்சிலர் யாருங்க? டேய் கேக்குறாருல, சொல்ல வேண்டியதானே? சார் நீங்க தானா? வணக்கம், என் பேர் ஆர்யா, நான் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கேன். நான் இல்ல, நான் இல்ல. இதுக்கு தான் வெள்ள சட்டை போடாதீங்க, வெள்ள சட்டை போடாதீங்க. நான் கேக்குறீங்களா? போகடா. யோ என்ன பார்த்தா கவுன்சிலர் மாதிரி தெரியல உனக்கு? ஆசை வேணா இருக்கலாம், ஆனா அதுக்கு முக லட்சணம் வேணும் இல்ல? என்னடா சொல்றான்? ஆசை வேணா இருக்கலாம், அதுக்கு முக லட்சணம் வேணும். ஆமா வந்தவன் கூட சேர்ந்து ஜாலரா அடிக்கிறியா? ஜாலரா ராஸ்கல். நான் யாரு? என் பவர் என்னன்னு சொல்றான். இவர் தான் என் கவுன்சிலர், ஸ்னேக் பாபு, தேர்ட் ஸ்டாண்டர்ட். ஐயா வெறும் தேர்ட் ஸ்டாண்டர்டா? சொல்லுங்க மாரியப்பன், என்ன கவர்மெண்ட் சார்பா கொடுக்கிற இலவச வேஸ்டி சேலைய ஸ்னேக் பாபு மக்களுக்கு கொடுக்காம தன்னோட கோடவுன்ல பதுக்க சொல்லிட்டாரா? என்னது, மினிஸ்டர் கொடுத்த 15 லட்சம் ரூபா நிதியே தன்னோட பேங்க் அக்கவுண்ட்ல போட சொல்லிட்டாரா? ஆத்தி. சிஎம் கொடுத்த இலவச 200 டிவிய தன்னோட சொந்தக்காரங்களுக்கே கொடுக்க சொல்லிட்டாரா? இது எப்ப? அப்பனா அவருக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு மொத்தத்தை நாம தானா? ஐயோ, ஆஹா, கூட்டத்தை பூரா திருப்பி விட்டானே. அடே, அவன் சொன்னதை நம்பியாடா என்ன அடிக்கிறீங்க? சிகப்பா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்டா. இது என்னடா புது பொருளியா இருக்கு? பொய் சொல்றதுல சிகப்பண்ண கருப்பண்ண. ஐயோ புதுசு புதுசா கிளப்பி விடுறாங்க. என்னண்ணே நீங்க அரசியல்ல பெரிய கிரிமினலா? நாங்க எப்படி? எனக்கு அரசியல் 1000 எதிரி இருக்கான், அதுல முதல் எதிரி நீ தான்.
இந்த சினேக் பாபு சேர்த்து வச்ச விஷத்தை பூரா ஓ மேலதான் கக்குவேன். இது என் மாமியா நாகம்மா மேல சத்தியம். யோ போயா, உனக்கு சரியா சத்தியம் கூட பண்ண தெரியல. மாமியாரா மாமியாரு சத்தியம் பண்ண தெரியலையா? ஆமா, அம்மா போல மாமியால சொல்லிட்டமா. வண்டி நிறுத்தாம போறானே சார், வண்டியை நிறுத்துங்க சார். சார் வண்டி இங்க நிறுத்த கூடாது, வண்டி எடுங்க சார். என்னப்பா என்ன பிரச்சனை? இது ஸ்டூடண்ட் பார்க்கிங் தானே சார். ஸ்டூடண்ட்ஸ் பார்க்க அந்த கூட வண்டி நிறுத்த கூடாது சார். வண்டி எடுங்க சார், சொன்னா கேளுங்க சார். வாட்ச்மேன் மாரி முத்து, என்ன ப்ராப்ளம்? இந்த வண்டி ஏன் இங்க பார்க் பண்ண கூடாது? இது ஏய் சேம் டு யூ. அது இல்ல சார். பின்ன தீபிகா மேடம் வண்டி பார்க் பண்ற இடம் சார். இது யார் பார்க் பண்ற இடம்? தீபிகா மேடம் பார்க் பண்ற இடம் சார். தீபிகா மேடம், ஐயோ சத்தம் போட்டு பேரை சொல்லாதீங்க சார். ஏய் என்னயா, என்ன பிரச்சனை? ஹூஷி ஹெச்ஓடியா? அதுக்கும் மேல. ஓ டீனா? ஐயோ அதுக்கும் மேல. கவர்னரா? அதுக்கும். யாரவ சார்? தீபிகா மேடம் இந்த காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட்ஸ் தான். ஆனாலும் எல்லாத்தையும் ஃபைனல் பண்றவங்க அவங்க தான். என் பேர் ஆர்யா, ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட். இன்னைக்கு நான் தான் ஃபைனல் பண்ணுவேன். என்ன சார் ஃபைனல் பண்ண போறீங்க? என் வண்டி இங்க தான் பார்க்காத. யார் என்ன பண்றாங்கன்னு பார்த்துருவோம். வாட்ச்மேன் மாரி முத்து சார், உங்க தைரியத்தை நான் பாராட்டுறேன். தேங்க் யூ. இதனால பின்னாடி ஒரு பின் விளைவு வரும், பரவாயில்லையா? நான் பின்னாடி பாக்குறதே இல்ல, முன்னாடி போயிட்டே இருப்பேன். வரட்டா? வரட்டா வரட்டா வரட்டா. மே ஐ கம் இன் சார்? எஸ். குட் மார்னிங் சார், ஐ அம் ஆர்யா ஃப்ரம் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ். டேக் யூ சீட். தேங்க் யூ சார். உங்கள் ரெக்கார்ட்ஸ்லாம் பார்த்தேன். கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் டீன் உங்களை பற்றி நல்ல சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு. குட். தேங்க் யூ சார். ஆர்யா ஒரு நிமிஷம், இங்கே ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட் கிட்ட கொஞ்சம் பார்த்து பழகு, எஸ்பெஷலி தீபிகா. தீபிகா அந்த பொண்ணு இங்கே ஜாயின் பண்ணி ஒரு மாதம் தான் ஆகுது. இது வரைக்கும் ரெண்டு ப்ரொஃபஸர்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்பிட்டா, ரெண்டு ஸ்டூடெண்ட்டை கையை காலை உடைச்சிட்டா. பி கேர்ஃபுல். ஓகே சார். தேங்க் யூ. ஓகே. ஹாய் ஹேண்ட்சம். ஏடியாப்பா இங்க என்ன பண்ற? நான் இந்த காலேஜ்ல தான் ஃபைனல் இயர் படிக்கிறேன். ஐயோ நீமா சரியா போச்சு போ. ஆமா, உன் பேர் என்ன? ஐயா பேரா? Thank you.
நாடு. Finger bandal, abal toppal kammal ek sol thank you. Heels mangal da band, padi yeru bod thank you. Sailor sirpangal ninral, abal idu pasavik sol thank you. Ishta deva day yenral, sol nanban ek thank you. Yo, pupu vai pupu de, pen pupu ek sol ni thank you. Dupatta parak de, pungatru ek sol ni thank you. Girlfriend angel biology, boyfriend angel zoology. Girlfriend angel biology, boyfriend angel zoology. Rendum serum psychology, sera vittal pathology. Aarya, arimugamella pebaya. Sassaniya, salavaikal seidameniya. Aarya. காலேஜுக்கு யார் புதுசா வந்திருக்கா? பேர் ஆர்யா. ஃபைனல் இயர். அவன் பயோடேட்டாவ கேக்கல. இங்க பார்க் பண்ண கூடாதுன்னு சொன்னியா? பாவம் வாட்ச்மேன், இவர் எவ்வளவோ சொன்னாரு, அவன் கேட்கவே இல்ல. ஓ, ஆள் எப்படி இருப்பான்? ரொம்ப அழகா இருக்கான். அழகா இருப்பானா? அப்ப அழ வச்சிடலாம். ஏய், அவனை வந்து என்ன பார்த்து ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு போ, சொல்லு போ. சரி மேடம். That is the function of superior vena cava, which is very, very important to the heart. Let us come to the left pulmonary artery. It does not function on its own. Right auricle and right pulmonary sir, artery. Yes. Good morning, sir. Morning. Aarya va koopuranga. Aarya. Sir, na solla pin valive. Avanga ungala koopuranga. Vandu oru good morning solittu po sonnanga. Appuram na eppo? Ada class mudichittu varen ya. Okay sir. Sorry sir. Ukkanagara pose seriyiliye. Madam, சாரு படிச்சிட்டு இருக்காரா? படிச்சு முடிஞ்ச உடனே உங்களை வந்து பாக்குறேன்னு சொன்னாரு. அவன் சொன்னதை என்கிட்ட வந்து சொல்லாத. நான் சொல்றத மட்டும் அவங்கிட்ட போய் சொல்லு. யோ பெருசு, ப்ரொஃபசர் சார் உங்களை தான் மேடம் கூப்பிடுறாங்க. சொல்லுங்க. செமினார் ஹால்ல ஆர்யான்னு ஒருத்தர் இருப்பான், அவனை வர சொல்லு. சொல்லிடுறேன். எல்லாம் என் தலையெழுத்து. டிரான்ஸ்பர் கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறான். கம் ஆன், you can look at the diagram. Excuse me sir. Yes. Mr. Aryan. Nada sir. Vandu or good morning solittu poidam pa. Sir please sir, avangala vena vara solunga, na inge da irpen. Ayyo, ava inge varamaata pa. Sethe nee vandu good morning solittu poidan. I'm sorry sir. Nikku enna nadakka porudho? Look at the cross section of the pulmonary artery. Please switch off your cell phone. Unga pa. ஹலோ. ஓகே மேடம், ஓகே ஓகே, ஐல் டூ இட். ஆர்யா லுக், உன்னால மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க. நீ இனிமே எனக்கு குட் மார்னிங் சொல்லட்டாலும் பரவாயில்ல. பிளீஸ் அவங்களுக்கு குட் மார்னிங் சொல்லிட்டு வந்து. சார் யார் சார் இந்த பொண்ணு? நான் எதுக்கு சார் போய் குட் மார்னிங் சொல்லணும்? நீ போகலன்னா இந்த காலேஜுக்கு லீவ் விட்டுருவாங்கப்பா. சார் நான் இங்கே படிக்க வந்திருக்கேன். நீங்க வேணா அவளுக்கு பயப்படலாம், நான் பயப்படணும்னு அவசியம் இல்லை. நீங்க பாடத்தை நடத்துங்க. ஆர்யா ப்ளீஸ். ஆர்யா சொன்னா கேளு. ஆர்யா யூ மஸ்ட் கோ. ப்ளீஸ் ஆர்யா ப்ளீஸ். இங்க யாரும் குட் மார்னிங் சொல்ல சொன்னாங்களாமே. சிஸ்டர் இப்போ டைம் என்ன? 12:30. குட் மார்னிங்கா குட் ஆஃப்டர்நூனா? குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன். நீங்க? குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன். ராமூர்த்தி சார் சொல்லுங்க. 12 மணிக்கு அப்புறம் சந்தேகம் இல்லாம குட் ஆஃப்டர்நூன் தான். வாட்ச்மேன் சார் 12 மணிக்கு அப்புறம் குட் மார்னிங்கா குட் ஆஃப்டர்நூனா? குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன். படிக்காத வாட்ச்மேனுக்கே குட் ஆஃப்டர்நூன் தெரியுது. இங்க ஏதோ ஃபர்ஸ்ட் இயர்ல வேதிகாவா? வேதிகா இல்ல, தீபிகா. தீபிகா. தீபிகா நீங்க தான் தீபிகாவா? ஆ நான் இல்ல, இவங்க. ஓ, உங்களுக்கு தெரியலையா 12:30 க்கு அப்புறம் குட் ஆஃப்டர்நூன்?
இப்ப குட் மார்னிங் சொல்ல போறியா இல்லையா? குட் மார்னிங்ங்கறது காலையில தான் சொல்லுவாங்க. காலையில சொல்லிக்கிறேன். அப்ப உன் பைக்க காலையில எடுத்துக்க. வெறும் பைக்க வச்சு என்ன பண்ண போறீங்க? சாவி வரட்டுமா? பத்து மணி வரைக்கும் தூங்குற பார்ட்டியோ? ஹலோ, என்ன தூங்கிட்டு இருந்தீங்களா? அப்புறம் குட் மார்னிங் சொல்ல சொன்னீங்களா? அதான் நேரம் வந்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். குட் மார்னிங்க. சி, அந்த குட் மார்னிங் இல்லைங்க, இது நல்ல குட் மார்னிங். குட் மார்னிங்கே அர்த்தம் மாறி போச்சு. அப்புறம் வந்து குட் மார்னிங் சொல்ல சொன்னீங்க. உங்க வீட்டுக்கு வந்து காலையில சூப்பரா பார்த்த மாதிரி குட் மார்னிங் சொல்லிட்டேன். தயவுசெய்து என் பைக் அனுப்பி வைங்க. பாய், சி யூ இன் காலேஜ். தெரியாம அடிச்சாதா கிக்கா இருக்கும், தெரிஞ்சடிச்சா கிக் வராது. ஐயா, இதுக்கெல்லாம் ஒரு தியரியா? சரி, என்ன விஷயம்? ஆர்யா, இன்னைக்கு காலேஜ் ஃபுல்லா உன்னை பத்தி தான் பேச்சு. தீபிகா பெட்ரூம்க்கே போய் நீ குட் மார்னிங் சொல்லியாமே. இனிமே காலேஜ்ல அவ யாரையும் குட் மார்னிங் சொல்ல சொல்லி டார்ச்சர் பண்ண மாட்டா. ஆர்யா, தீபிகா மேடம் கீ கொடுக்க சொன்னாங்க. தீபிகாவா? எஸ். அப்புறம் இந்த காலேஜ் விட்டு நீ டாக்டர் வெளியில போக மாட்டே, பேஷண்டா தான் வெளியில போவேன். ஊ, பயமா இருக்கு, நெஞ்சு அடிக்குது. முடிச்சிட்டீங்களா? நான் வரட்டா? இருந்த ஒரு பைக்கையும் நான் உடைச்சிட்டேன், எப்படி சார் போவீங்க? நடந்தா? கார்ல வரட்டுமா? டி பாய் வேதிகா மேடம். அம்மா, எங்கம்மா போறீங்க? மார்க்கெட்டுக்கா? அது இருக்கட்டும். உன் பைக் எங்கடா? யாருது இந்த காரு? இது நம்ம காசி என்ன வந்து? வணக்கம் தலைவா.
நீ போதலிவா ஏய் ஓத்தற டேய் யாரையாது நிறுத்தியா வணக்கம் சார் சார் நீங்க போங்க சார் நீங்க போங்க ஏன் வண்டி அனுப்பினா ஏய் அது காசு என்ன வண்டிப்பா ராசி வண்டி வந்திருக்கு வணக்கம்மா வணக்கம் ஐயா வாங்கம்மா வாங்க வணக்கம் எங்களை யாருன்னு தெரியுமா உங்களுக்கு நீங்க யாருங்கிறது முக்கியம் இல்லம்மா அண்ணன் வண்டியில வந்திருக்கீங்க என்ன வேணுமோ லிஸ்ட கொடுங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிடறேன் நீங்க போங்க நாங்க வரோம் ஆ சரிங்கம்மா மா நான் சொல்றது கேளுங்க என்னமா யாருதுடா இந்த வண்டி அதான் ஃப்ரெண்டுதுன்னு சொன்னல போய் சொல்லாத வர வழியில போலீஸ்காரன் சல்யூட் அடிச்சு டிராபிக்கை கிளியர் பண்றான் ரவுடி பசங்க ஒதுங்கி நின்று வழி விடுறாங்க இங்க வந்தா என்னடானா கடக்காரன் ஓடி வந்து மரியாதை கொடுக்குறான் எத்தனை பேரும் பயந்து ஒதுங்கி மரியாதை கொடுக்குறாங்கன்னா நிச்சயமா இந்த வண்டி நல்லவங்கள்தான் இருக்காது அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு வேணாம் பெரிய கும்பிடா போட்டுட்டு முதல்ல அந்த வண்டியை கொண்டு போய் விட்டுட்டு வா சரிம்மா வண்டியில உட்கார போலாம் இனிமே இந்த கார்ல நான் ஏற மாட்டேன் மா ஆட்டோ அம்மா வணக்கமே வம்பா இருக்கு என்னடா அரசியல் பேசி ஆப் பண்ற சரி பாச கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம் இப்ப வர்ற எலெக்ஷனுக்கு யூஸ் ஆவான்டா சரிதானே தம்பி முகத்தை தள்ளி இப்ப ரொம்ப கொடூரமா இருக்கு உனக்காண்டி குத்துறேன் பாத்துட்டு போ நல்லா குத்து குத்தவா புறாதா சாத் தி மியூசிக் ஹே வாடி 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 கைப்படாத சீடி ஹே வாடி 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 கைப்படாத சீடி போடா இந்த துப்பாக்கி குத்தெல்லாம் எங்கிட்ட வேணும் நாங்க எலெக்ஷன்ல மாறி மாறி குத்துற மாதிரி குத்துக்க மாறி மாறி குத்துற என்னடா சொல்றான் வலுவா குத்துனாதான் போவோம் உங்களுக்கு குத்தி தொலைங்க போதும்லடா போடா அல்ல தம்பி பாசத்தோட கேட்டதால பல குத்து குத்திட்டீங்க பதிலுக்கு ஒரே ஒரு குத்து இல்ல உங்களை குத்தி கட்டுவா என்னைய குத்துறியா சாணிய வாயில அள்ளி போட்டுக்கிட்டேன் என்ன கிடைச்ச மரியாதைய
என்ன விட்டுருங்க. எப்படிடா விட முடியும்? அத்தனை பேர் முன்னாடி தைரியமா என் காரை ஓட்டிட்டு போய் அவமானப்படுத்தினியே, உன்னை அவ்வளவு சீக்கிரம் விட்டுருவேன் நான் நினைச்சேன். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் என்கிட்ட ஏண்டா மோதனன்னு நீ துடிக்கணும், அத நான் பார்க்கணும். ஐயோ அப்படிலாம் பேசாதீங்க, நீங்க பெரியவங்க நாங்க சின்னவங்க, நீங்க தான் பெரிய மனசு வச்சு என்ன மன்னிக்கணும், நாங்க சாவி வச்சுக்கங்க. அந்த காரோட வேல்யூ என்னன்னு தெரியுமா உனக்கு? தெரியாது மேடம், சொல்லுங்க. நான் புது கார் புக் பண்ணி டெலிவரி எடுக்கும்போது 50 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருந்தது. என்னன்னு கேட்டதுக்கு ட்ரையல் பார்த்தோம்னு சொன்னாங்க. எப்ப ட்ரையல் பார்த்தாங்களோ அப்பவே அந்த வண்டி செகண்ட் ஹேண்ட் ஆயிடுச்சு. அந்த வண்டியை அங்கேயே விட்டுட்டு புது கார் புக் பண்ணி நானே ட்ரையல் பார்த்தேன். அப்படி எடுத்த வண்டி அது. அந்த வண்டியை வாங்குறதுக்கு ஒரு தகுதி வேணும், அதுல டிராவல் பண்றதுக்கு ஒரு தகுதி வேணும், தொட்டு பாக்குறதுக்கு கூட ஒரு தகுதி வேணும். இதுல எந்த தகுதியும் இல்லாத நீ என் காரை டிரைவ் பண்ணிருக்க. இனிமே அந்த காரை நான் யூஸ் பண்ணுவேன் நினைக்கிறேன். தெரியும் மேடம், இனிமே அந்த காரை நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும். அதான் நேத்திக்கே உங்க வண்டியை எடுத்துட்டு போய் இப்ப நான் எதுக்காக சாரி சொல்ல வந்தேன்னா, 50 பேர் சேர்ந்து உருவாக்கின ஒரு பொருளை என்ன 5 நிமிஷத்துல உடைக்க வச்சிட்டீங்க, அதுக்காக மட்டும்தான் சாரி. ஒரு பொருளை உருவாக்குறது ரொம்ப டிஃபிகல்ட், ஆனா அது உடைக்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ உங்க வண்டியோட வேல்யூ என்ன தெரியுமா? புரிய பேர்ச்சமயா என் பத்திலிக்கு பேர்ச்சமயா பேர்ச்சமயா. அந்த விசுவநாதன் எழுத்துட்டு வாங்கடா. என்ன பிடிங்க, நான் வர மாட்டேன் சார். பிடிங்க சார், சார் சார் பாரு சார், சார் எனக்கு பயமா இருக்கு சார். சார் 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 ப்ளீஸ் சார் என்ன விட்டுருங்க சார். சார் சார் தெரியாம பண்ணிட்டேன் சார். சார் உங்க காலை பிடிச்சி கேக்குறேன் சார். எங்க அம்மா கூட நான் சொந்த ஊருக்கு போயிருந்தேன். அவனை தூக்கிட்டு போய் டிஞ்சர் இன்ஜர் போட்டு தூங்க வைங்க. சரிங்க சார். மறுபடியும் அந்தால எப்ப வருவான்னு தெரியாது, எங்க குத்துவான்னு தெரியாது. ஓகே சார், நாங்க பாத்துக்கிறோம். ஸ்டூடண்ட்ஸ் லிசன் கேர்ஃபுல்லி, இந்த பையனுக்கு தலையில பலமா அடிபட்டிருக்கு. இருந்தாலும் எப்படி சார் பட் டுயிங் திஸ் டைப் ஆஃப் சிச்சுவேஷன் இஸ் இட் இம்பார்ட்டன்ட் டு கிவ் பிரையாரிட்டி டு பிளட்? இட்ஸ் நாட் தட் மச் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். திஸ் கேஸ் இஸ் வெரி காம்ப்ளிகேட்டட். One in 1,000 may get affected. Hey! Now, I'm going to talk to you. Come on. Now, I'm going to talk to you. Please don't disturb us. Sir, 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 sir. Please continue. Hello! I'm going to talk to you. Are you going to talk to me? Hey! Cancel the class. Sir, sir, please, please, please. No. All of you can go. சொல்ல என்ன விஷயம்? ஏய் ஒண்ணுதான், ஏய் சொல்ல என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, சும்மா தமாஷ்க்கு. நீ போலாம். ஏய் நில்ரி நில்ரி நில்ல, விளையாடிட்டு இருக்க நீ, என்னடி நினைச்சிட்டு இருக்க நீ? அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிளாஸ் தெரியுமா? உயிருக்கு போராடிட்டு இருக்கிற ஒரு பேஷண்டோட உயிரை எப்படி காப்பாத்தணும்னு டீன் சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த வீக்லி ஒரு கிளாஸ் தான், அந்த கிளாஸ் போய் கெடுத்துட்டே. உனக்கெல்லாம் எதுக்கு நீ டாக்டர் படிப்பு? சும்மா பந்தாவும் டைம் பாஸ் ஆகும் காலேஜுக்கு வந்துகிட்டு ஒரு சீட்டியை வேஸ்ட் பண்ணிட்டேடி. டாக்டர் தொழிலுங்கிறது வந்து உயிரை காப்பாத்துற ஒரு தொழில், அதுக்குன்னு ஒரு மரியாதை உண்டு.
என்னடி ட்ரெஸ் இது? ஹை ஹீல்ஸ், ஸ்லீவ்லெஸ், லிப்ஸ்டிக்னு பாக்குறதுக்கு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரியா இருக்காங்க. பாரு, அவங்களே சிரிக்கிறாங்க. ஃபேஷன் ஷோல நடந்து போற மாடல் மாறினா இருக்க, உனக்கெல்லாம் மெடிக்கல் சீட் ஒருத்த வாங்கி கொடுத்தானே, அவன் புத்திய செருப்பால் அடிக்கணும். ஆமா, ஹே, பேருக்கு பின்னாடி ஏதாவது டிகிரி போடணும்னா அதுக்கு என்ன சில காலேஜஸ் கட்டிருக்காங்களே, அங்க போய் சா வேண்டிதானே. எங்க உயிர் ஏண்டி வாங்குற? நீ எல்லாம் டாக்டர் படிச்சு என்னடி கிளிக்க போற? ஒரு ஹாஸ்பிட்டல கட்டி ஆபரேஷன் பேர்ல 1000 பேரை கொல்ல போற, அதான் நடக்க போகுது. கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம இந்த கோட்டை மாட்டிக்கிட்டு ஸ்டெடஸ்கோப் எடுத்துக்கிட்டு டாக்டர்ங்கிற பேர்ல இங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? ஏய், இத போட்டுக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும், இந்த ஸ்டெட்டை மாட்டுறதுக்கு ஒரு தகுதி வேணும், ஏ, இங்க நிக்கிறதுக்கே ஒரு தகுதி வேணும். இதுல எந்த தகுதியுமே உனக்கு இல்லைன்னு உனக்கே நல்லா தெரியும். அப்புறம் எதுக்கு இந்த டைம் வேஸ்ட் எல்லாம்? ஏய், இது பாரு, நான் உனக்கு சொல்ற அட்வைஸ் சீரியஸா கேக்குறியா? உனக்கு இந்த டாக்டர் படிப்பெல்லாம் சரிப்பட்டு வர போறது இல்ல. உன்ன மாதிரி பணக்கார பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குன்னு இந்தியாலயே படிச்சு வெளிநாட்டுல போய் உத்தியோகம் பாக்குற பல மாப்பிள்ளைங்க இருக்காங்க. அவனை மாதிரியே ஒருத்தனை புடிச்சுக்கிட்டு லைஃப்ல செட்டில் ஆயிட கல்யாணம் பண்ணிக்கிட்டு மூச்சை வாங்க வச்சிட்டியே. பொதுவா பிரச்சனையே காலேஜ்ல தான் ஆரம்பிப்பீங்க, இன்னைக்கு காலையில ஆரம்பிச்சிட்டீங்களா? ஐயோ, நான் பிரச்சனை பண்ண வரல. இந்த உன் பைக்கி. என் பைக்கா? அங்க பார், உனக்காக புது பைக் வாங்கியிருக்கேன். தேங்க் யூ. அடேங்கப்பா, அப்படி போலாம் நீ. ஆஹா, ஏங்க பதிலுக்கு கார் கீர் கேட்ட மாட்டீங்களா? ஒரு சந்தோஷமான விஷயத்த உன்கிட்ட சொல்லணும். என்ன விஷயம்? நேத்து நீ சொன்னதை யோசிச்சு பார்த்தேன், உண்மைதான். எனக்கு பெருசா டாக்டருக்கு படிக்கணும், ஹாஸ்பிடல் கட்டணும், 1000 பேரை காப்பாத்தணுங்கிற லட்சியம் எல்லாம் கிடையாது. நீ சொன்ன வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நான் என் லைஃப்ல கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என் மனசுக்கு பிடிச்ச உன்னோட ஐ லவ் யூ. எங்க இத கேக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீங்க கண்டிப்பா என்ன காதலிக்கலாம். ஒரு நிமிஷம், அது என்னன்னா, காதலிக்கிறது உங்க உரிமை, அடுத்தவங்க ஒரு மேல நான் தலையிடுறதே இல்ல. நீங்க தாராளமா எனக்கு காதலிக்கலாம், நான் வரட்டுங்களா? ஹலோ, நான் சீரியஸா சொல்றேன், நீ என்ன லவ் பண்ணணும், பொண்ணியே தீரணும். ஏங்க, நானும் சீரியஸா தான் சொல்றேன். என் மனசுன கிரெடிட் கார்டு இல்ல தேச்ச உடனே காதல் வரதுக்கு. உங்களுக்கு என் மேல காதல் வரதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம், ஆனா உங்க மேல எனக்கு காதல் வரதுக்கு காரணமே இல்லையே. காரணமே இல்லாம வரதுதான் காதல். எனக்கு காதல் வந்துருச்சு, காரணத்தை நீ தேடிக்க. நல்ல ஐடியா, இது புடிங்க, வரட்டுங்களா? நாளைக்கு 9 மணிக்கு நான் மாயாஜால வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நீ அங்க வரணும், வந்து ஐ லவ் யூ சொல்லணும். நான் வர மாட்டேன். நீ வரவ, நான் வர வைப்பேன். அம்மா, நான் போயிட்டு வரமா. ஐயோ, காலையில ஆரம்பிச்சிட்டாளா? ஹலோ. என்ன ஆர்யா, காலையில 9 மணில இருந்து நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். போன் ரிங் போகுது, ஆனா எடுக்கவே இல்ல. நான் உன வெயிட் பண்ண சொல்லலையே. பரவாயில்ல, நீ வர வேண்டாம். இன்னைக்கு டே ஃபுல்லா நான் இங்க இருந்தே உன்னை வாட்ச் பண்ணேன். ஆமா, வீட்டில் உன் தங்கச்சி இருக்காளான்னு வாட்ச் பண்ணியா? அர்ச்சனா? ஆமா, அர்ச்சனா எங்க? காலையில் ஃப்ரெண்டு ஒருத்தி ஃபோன் பண்ணியிருந்தான்னு மாயாஜால் வரைக்கும் போயிருக்கா, இன்னும் வரல. ஏண்டா? இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும். ஏய், என் தங்கச்சி எங்க? ஏய், எங்க இருக்கா? கூலா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே இருக்கா. இந்தா, உன் தங்கச்சி கிட்ட பேசு. அண்ணே, அண்ணே, சீக்கிரம் அண்ணே, எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே, சீக்கிரம்
ஒண்ணு ஆகாது, கவலைப்படாத. உன் தங்கச்சிக்கு என்ன பிடிக்கும் கேட்ட, ஐஸ்கிரீம் பிடிக்கும் சொன்னா, அதான் வாங்கி கொடுத்துட்டே இருந்த. நீ காலையில சரியா 9 மணிக்கு வந்திருந்தா உன் தங்கச்சிக்கு ஒரு ஐஸ்கிரீமோட நிறுத்திருப்பேன். நீ தான் வரலையே, அதான் காலையில இருந்து ஐஸ்கிரீமா சாப்பிட்டு இருக்க. அப்புறம் இன்னைக்கு பூரா உன் செல்போனுக்கு ட்ரை பண்ண சொன்னது யார் தெரியுமா? உன் தங்காச்சி ஆர்யா. கொஞ்சம் முன்னாடி உன் தங்கச்சிக்கு 100 டிகிரி காய்ச்சல் இருந்தது, நீ லேட்டா வந்த, இப்ப 105 ஆயிடுச்சு. டாக்டர் தானே, செக் பண்ணிக்க. நாளை காலையில 9 மணிக்கு நான் இங்க வெயிட் பண்ணுவேன். நீ வந்து என்கிட்ட ஐ லவ் யூ சொல்லணும். நீ வருவேன் நினைக்கிற, வரலன்னா உங்க அம்மா ஐஸ்கிரீம் சாப்பிட வேண்டியிருக்கும். யூனோ, உலகத்துல காதல் எவ்வளவு கேவலமா வெளிப்படுத்தின முதல் பொண்ணு நீ தாண்டி. காதலுங்கிறது மனுஷனை கடத்துறது இல்ல, மனசை கடத்துறது. அதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்க, உன் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுறதுக்கு ஆளு நான் இல்ல, பொண்ணா இருக்கேன்னு பாக்குறேன். உன்னால என்ன அடையவே முடியாது. நான் உனக்கு ஐ லவ் யூ சொல்லணுமா? தங்கச்சிக்கார தானே என்னடா, தங்கச்சிக்காரச்சு சரி. வந்து நீ காதல் டார்ச்சாடித்தாய், சூடான மழையே என் தேகத்துக்குள் பெய்து புயலடித்தாய், மின்சாரம் போல போல சஞ்சாரம் செய்த போலே பூஞ்சாரம் டார்ச்சாடித்தாய். கண்கள் உள்ளே முள் வளரும், உன்னை உன்னை
உன்னை கண்டா சொல்லற்பல் சொல் மறையும் மண்ணின் மேலே கோலம் கால் வரையும் நான் என்னை தொலைத்ததும் நீ என்னை தொலைத்ததும் ஓரிடம் என்று கண்டேன் அங்கே தானே காதல் கொண்டே சில்லென்ற தீயே என் நெஞ்சுக்குள்ளே வந்து நீ காதல் தாச்சடித்தாய் சூடான மழையே என் தேகத்துக்குள் பெய்து கொஞ்சம் கொடு சுவாசிக்கிறேன் முத்தம் கொஞ்சம் கொடு பாதத்தை தொடுகிறேன் தோள்கள் கொஞ்சம் கொடு தூங்குகிறேன் உன்னாகே கொஞ்சம் கொடு பூமிக்கே பூ வைக்கிறேன் பார்வைகள் கொஞ்சம் கொடு பத்தாம் கிரகம் நான் செய்கிறேன் சில்லென்ற தீயே என் நெஞ்சுக்குள்ளே வந்து நீ காதல் தாச்சடித்தாய் என்ன கைமாறு பண்ண போறீங்க நல்லா சாப்பிடுங்க நீங்க என்ன சாதாரண ஆளா இந்த ஏரியா கவுன்சிலர்னா எவ்வளவு பெரிய ஆளு நீங்க எங்க வீட்டுல வந்து சாப்பிடுறது ரொம்ப பெருமையா இருக்கு அப்படியாமா ரொம்ப நன்றிமா இவங்களையும் சாப்பிட சொல்லலாம் ஐயோ வேணாமா ஏங்க இல்ல அவனுக்கு பூரா வெஜிடேரியன்மா நான் மட்டும் சாப்பிடறேன் என்னம்மா அது என்னம்மா நண்டு தானே ஆமா வைங்க வைங்க நான் வருத்தப்பட மாட்டேன் அம்மா என்னடா என்னம்மா ரோட்ல போற பிச்சைக்காரங்க எல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போடுற நம்ம பிச்சை எடுத்தாலும் இவனுக்கு எப்படி தெரியும் தரம் பார்த்து பேசணும் நிறம் பார்த்து பேசப்படாது சொல்லி வைங்க நீங்க தப்ப நினைக்காதீங்க நீங்க யாருன்னு அவங்க கிட்ட சொல்றேன் என்ன டேய் அவர் பிச்சைக்காரர் இல்லடா இந்த ஏரியா கவுன்சிலர் அவர் பேரு ஸ்னேக் பாபு என்ன பாபு ஸ்னேக் பாபு போகலாமா போலண்ணா ஹலோ சமட்ட ஹலோ மிஸ்டர் மை நேம் ஸ்னேக் பாபு என் கண்ணுக்கு எது தெரியுதோ அதான கூப்பிட முடியும் ஹவ் யூ டூயிங் நைஸ் டு மீட் யூ அண்ணே ஒரு ஃபார்மாலிட்டி கொடுக்கணே கொன்னியால ஏன் கைடாது அட பரவாயில்ல கொடுக்கணே வெல்கம் டு மை ஹவுஸ் என்ன கடமுடா கடமுடா ஒரு சத்தம் அது பல்ல கடிச்சு பல்ல கடிச்சிங்களா ஏதோ நொறுங்குற மாதிரி சத்தம் கேட்டது கடிச்சது என் பல்லு நொறுங்குனது அதே விரல் ஐயோ உள்ள உண்டியல் சத்தம் கேக்குதே உன் வீட்டில் ஒருவா சோறு தின்னதுக்கு கையவே ஒடிச்சு போட்டேடா டேய் பாம்புக்கு பாயா போட்டாலும் சரி பணியாரம் போட்டாலும் சரி அது என்றைக்குமே பணியாது உனக்கு எனக்கும் பகை பகை தான் பாம்பு தீண்டியே தீரும் அம்மா அந்த கடப்பாறை எடு கவுன்சிலருக்கே கடப்பாறையா
வாங்கடா போகலாம். அண்ணா, தங்கச்சி காய்ச்சல் வந்ததுக்கும் கார் உடைஞ்சதுக்கும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தானே காரணம்? யாருடா அவன்? அவன் பேர் ஏதோ ஆரியா. அவன் ஆமாண்ணே, நம்ம தங்கச்சி படிக்கிற காலேஜில் தான் அவனும் படிக்கிறானா? அவனை எரிச்சிங்களா புதைச்சிங்களா? எங்கடா அவன் பாடி? இல்லைண்ணே, உங்களை கேட்டு என் தங்கச்சியை காய்ச்சல் வர்ற அளவுக்கு கொடுமைப்படுத்திருக்கான். அவன் உயிரை எடுத்து வந்து பேசுங்கடா. இவன் தான் ஆரியா. நம்மள ஏமாத்தினா இது எதா இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லுவ. ஒருத்த காரை ஓடிச்சிருக்கா, கையை நிட்டு இருக்கா, ஏமா இதை என்கிட்ட மறைச்ச? எனக்கு அவனை பிடிச்சிருக்க. பிடிச்சிருக்க? அவனை போட சொல்லிட்டேமா. ஹலோ. ஓகேண்ணே, அப்படியாண்ணே, சரிங்கண்ணே. யோ, என்னையா ஐயா? நீங்க போங்கய்யா. ஒண்ணு இல்லையா, போங்கய்யா. நீங்க வேணாயா, போங்க. எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி என்னதாமா பிடிச்சிருக்க அவங்க கிட்ட? காலேஜ்ல என்னை பார்த்து எல்லாரும் பயந்து ஓடும்போது என்னை தைரியமா எதிர்த்த முதல் ஆம்பளை அவன்தான். அவனோட தைரியம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன் அவனே எனக்கு பிடிச்சிருக்கு. நான் ஒருத்தன் கூட அடங்கி போய் வாழ முடியும்னா அது அவனோட மட்டும்தான். அண்ணே, நான் ஆசைப்பட்டு எதை கேட்டாலும் வாங்கி தருவியே. அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், வாங்கி கொடு. அவன கொன்னு போடுனா பொட்டுல போட்டுருவா. நான் இப்படி மாப்பிள்ளை கேக்குறதெல்லாம் எனக்கு எப்படின்னு தெரியாது. அது சரி சரி, நீ போ, நான் பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன், நீ போ. ஒரே குழப்பமா இருக்கடா, என்னடா பண்றது? இப்போ தங்கச்சி டாக்டர் மாப்பிள்ள தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். அவரு படிச்சவர், நாம கை நாட்டு, நம்ம போய் பேசினா சரியா வராது. அதனால டாக்டர் மாப்பிள்ள ரேஞ்சுக்கு அவரோட பேசுறதுக்கு நல்லா படிச்சவரை யாரும் அனுப்பலாம்டா. அண்ணே, நம்ம கவர்னர் அனுப்பலானே. அவர் ஊட்டி பொட்டானிக்கல் கார்டனுக்கு பூ பார்க்க போயிருக்காருடா. அண்ணே, நம்ம மினிஸ் பச்சையப்பனே காட்டும். அவனும் நம்மள மாதிரி ரவுடிடா. யாராவது நல்ல படிச்சவனா பார்த்து சொல்லுங்கடா. அண்ணே, உங்களை அடிக்கடி ஒருத்தர் பார்க்க வருவார்ல, கோட்டு சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு. கோட்டு சூட் போட்டு யாருடா? அதானா அந்த வெள்ள அம்பாசிடர் கார்ல மேல ஒரு கொண்டையில இருந்து ஒய்யா ஒய்யான்னு சத்தம் போட்டுக்கிட்டு அந்த சிவப்பு கலர் பல்ப் கூட பகலையே சுத்திட்டு வருமா, அவரை சொல்றானே. அட, நம்ம கலெக்டர். ஆமாண்ணே, ஆமாண்ணே. டேய், நீ எவ்வளவு படிச்சிருக்க? நான் எட்டாவது பாஸ்னே. அதான பார்த்தேன், படிச்சவன் படிச்சவனாண்டா. சூப்பர் ஐடியா கொடுத்தான். தேங்க்ஸ். டேய், கலெக்டர் ஃபோன் பண்ணா. ஓகே காசி, ஓகே டிரைவர், மெடிக்கல் காலேஜ் கொண்டிட்டு. ஒரு பெரிய தாதா போலீஸ் இருந்து பாலிட்டிஷியன்ஸ் வரைக்கும் எல்லாரையும் அவன் கைக்குள்ள வச்சிருக்கான். அவன் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். ஐயா லெஃப்ட் சார், உங்களுக்கு என்ன பண்ணாரு? எங்கேயோ நார்த் இந்தியாவில் ரொட்டியும் பாலும் சாப்பிட்டு இருந்த என்ன, ஒரே ஒரு ஃபோன் கால், ஜஸ்ட் ஃபோன் கால் போட்டு என் சொந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்துட்டான். எந்த அளவுக்கு அவங்ககிட்ட பவர் இருக்கோ
பணமும் இருக்கு. சார் 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 சார், இங்க பாருங்க சார், இந்த ரோடு அப்படியே குழியும் குண்டுமா இருக்கு. கார்பரேஷன் காரங்க குழி தோணும் அதை மூடவே மாட்டேங்கிறாங்க. பெரிய பிரச்சனையா இருக்கு. என்ன சார் பண்ணலாம்? தம்பி, இது மக்கள் பிரச்சனைப்பா. மனு கொடுத்தா சரியாயிடும். ரொம்ப பெருமையா இருக்கு. தம்பி, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யாரோடது தெரியுமா? யாருது சார்? கவர்மெண்ட்டுங்களா? காசியோடது. அவனோட தங்கச்சி காலேஜ் சேர்ந்த மறுநாளே இடத்த வாங்கி ஹாஸ்பிட்டலில் கட்டிட்டான். நீ மட்டும் அவனை கல்யாணம் பண்ணிட்டேன்னு வச்சுக்க, இந்த ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் காலேஜ் ஆகும். மெடிக்கல் காலேஜ் ரிசர்ச் சென்டர் ஆகும். ரிசர்ச் சென்டர் டீம்டு யூனிவர்சிட்டி ஆகும். அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச 10 பேருக்கு நீ டாக்டர் பட்டம் கொடுத்துக்கலாம். தோ அப்படி வேலைக்காரன் டிரைவர் யாருக்கு வேணாலும் கொடுத்து வச்சோம். யானி கோடி கோடியாக சம்பாதிக்கலாம். என்ன சொல்கிற, காசிக்கு ஃபோன் போட்டுமா? நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இறங்க வேண்டிய இடம் வந்தாச்சு. இறங்கலாமா? காசிக்கிட்ட என்ன சொல்லட்டும்? ரொம்ப சிம்பிள் சார், எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கல. நான் ஏற்கனவே தங்கச்சி கிட்ட சொல்லிட்டேன், நீங்க வேணா அண்ணங்கிட்ட சொல்லிக்கங்க. காசியோட பேக்ரவுண்ட் தெரியாம நீ பேசுற? அதை விடுங்க சார், உங்க பேக்ரவுண்ட் பத்தி பேசுவோம். மாவட்ட ஆட்சி தலைவர், ஐஏஎஸ் ஆஃபீஸர். நீங்களும் ஒரு மிடில் கிளாஸ் பேக்ரவுண்ட்ல இருந்துதான் இந்த கவர்டட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் கலெக்டர் போஸ்ட்டுக்கு வந்திருக்கீங்க. மக்களோட உயிரை காப்பாற்றுறதுக்காக ராவு பகலமா கஷ்டப்பட்ட பல கலெக்டர் பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஒரு சப்பாத்தி சாப்பிடறதுக்கு கஷ்டப்பட்டு ஒரு ரவுடிக்கு சப்போர்ட் பண்ற சப்ப கலெக்டர் முதல் பாட்டி தான் பாக்குறேன். தயவு செய்து கலெக்டரை மட்டும் இருங்க சார். போட் 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 பிடிச்சிருக்கவனே, ரொம்ப பிடிச்சிருக்கவனே. அவன் எஸ்ன்னு சொல்றான், நோன் சொல்லிருப்பானே. காசியோட தங்கச்சின்னு தெரிஞ்சுக்கணும். நோன் சொன்னா பாரு, சூப்பர் மாப்பிள்ள அவன் தான். பெரிய பெருமாள் காசி, பெருமாள் மீச பெருமாள். மீச பெருமாளே, வா வா பெரிய மீச பெருமாள். உன்ன பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். அப்புறம் என்ன காசி, என்ன மேட்டர்? கலெக்டர்லாம் வந்திருக்காரு. ஒண்ணு இல்ல மீச, என் தங்கச்சிக்கு சம்பந்தம் பேசுறது கலெக்டர் அமைச்சிருந்தேன். பையன் முடியாதுன்ட்டான். என்னது முடியாதுன்ட்டானா? ஒரு வார்த்தை சொல்லு, எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளி பையனை முட்டிக்க முடிச்சு தட்டிடுறேன். யோ, மீச வளர்ந்த அளவுக்கு உனக்கு மூளை வளரலையா? இது பாரு மீச, பேரு ஆர்யா, மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட். நீ என்ன பண்ற எனக்கு தெரியாது. அவன் என் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கணும். நீ பத்திரிக்கை ரெடி பண்ற, நான் பையனோட வரேன். இத பாரு மீச, பையனோட வரல முறுக்கிறதுக்கு மீச இருக்காது. வாங்க அங்கிள். அங்கிளா? ஆமா, வயசுல பெரியவங்க, அதான் அங்கிள் சொல்லி கூப்பிட்டேன். வேற ஏதாவது சொல்லி கூப்பிடுமா? பரவாயில்ல பரவாயில்ல. என் பேரை கேள்விப்பட்டிருக்கியா? மீச பெருமாள், என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். அதான் நீங்க கூப்பிட்டதுக்கே வந்துட்டேன். சொல்லுங்க சார். காசி தங்கச்ச கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னியாமே? ஆமா சார். தம்பி, கலெக்டர் கேட்ட வேணா முடியாதுன்னு சொல்லியிருப்ப, இந்த என்கவுண்டர் பெருமாள் கேட்கிற. என்ன சொல்ற சார்? நீங்க கேட்டா கூட பதில் சார். என்ன பத்தி உனக்கு முழுசா தெரியாது? 10 மாவட்டத்தில் 20 பேரை ஓட ஓட விரட்டி என்கவுண்டர் பண்ணிருக்கேன். ஜாக்கிரதை சார். நீங்க கத்திர கத்தல பயந்து போய் ஐஸ் குச்சி கீழே போட்டேன். அது உருகிடுச்சு சார், அது உருகிடுச்சு. ஆனா நான் உருக மாட்டேன். என்ன நக்கலா? நீ கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்க. உனக்கு எப்ப பிடிக்கலையோ
அப்போ வேணா டைவர்ஸ் பண்ணில. என்ன சார் நீங்க எவ்வளவு பெரிய ஆபீசர், உங்களை பத்தி நான் எவ்வளவு படிச்சிருக்கேன், எவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன், இப்படி இந்த கல்யாண தரகர் வேலை எப்பல இருந்து சார் ஆரம்பிச்சீங்க? என் நிலைமையை எப்படி உனக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. ஒத்துக்கப்பா சார், ஒரு போலீஸ்காரனை பார்த்து ரவுடி தான் பயப்படணும், ஒரு ரவுடியை பார்த்து போலீஸ்காரன் இப்படி நடக்கிறீங்களே, உங்களுக்கெல்லாம் எதுக்கு சார்? கலெக்டருக்கும் பயப்படல, போலீஸ்க்கும் பயப்படல, அப்ப எதுக்கு இங்க உட்கார்ந்து இருக்கீங்க? போங்கயா. I'm sorry காசி, அப்ப நான் புறப்படுறேன். அவன் சாதாரணமான ஆள் இல்ல. என்ன அவனை போய் பெரியாள் மாதிரி பேசிட்டே, ஊன ஒரு வார்த்தை சொல்லு, அவனை குடும்பத்தோட தூட்டி வந்துறேன். கூட இருக்கிற உனக்கே இவ்வளவு கோவம் வருது இல்ல, கூட பிறந்த எனக்கு எவ்வளவு இருக்கணும்? ஒதுக்குதுடா, புடிக்கலன்னு ஒரு வார்த்தை சொல்லிருந்தா கருமாதி பண்ணிருப்பேன். புடிக்குதுன்னு சொல்லிட்டாலே கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். அண்ணே, அவன் என்ன பிடிக்கலன்னு சொல்லுவான், நான் அவனை நிறைய டார்ச்சர் பண்ணிருக்கேன், கோவம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். இது நம்ம குடும்ப பிரச்சனை, அடுத்தவங்களை அனுப்புறதை விட நீ போறதுதான் சரியா இருக்கும். எனக்கா நீ போவிய அண்ணே? என்னம்மா இது இப்படி கேட்ட? நான் வாழ்றது உனக்காக தாம்மா, நீ போன்னு சொல்லிட்டல்ல, தோ போறேன். டேய், நாளைக்கு காலைல அப்பாயின்மெண்ட் வாங்கடா, டாக்டர் மீட் பண்ணோம். சரிண்ணா. ஓகேம்மா. ஓகே. ஹலோ, யாருங்க அண்ணா? உங்களை பார்க்கணுன்றாருங்க. எங்க? எனக்கு தெரிஞ்ச எங்க அப்பா அம்மாக்கு நான் ஒரே பையன் தான். இது எந்த அண்ணன்? காசி அண்ணா உங்களை பார்க்கணுன்றாரு. ஓ, காசி அண்ணனா? சார் எந்த டிபார்ட்மெண்ட்? ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். ஓ, தலைவரா? மாயாஜால ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், ஒரு அஞ்சு நிமிஷத்துல உங்க அண்ணன் வந்தா என்ன பார்க்கலாம். ஓகே 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 அண்ணா, மாயாஜால ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்காருண்ணா, அஞ்சு நிமிஷத்துல வந்தா பாக்கலான்றாரு. அதை ஏன்டா இவ்வளவு லேட்டா சொல்றேன்? டேய், கிளம்பு கிளம்பு கிளம்புடா. பாரு பாரு, சீக்கிரம் யாராவது ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருந்தாங்களா? தெரியும் சார். ஆ, தெரியும் சார். தெரியாதா? அண்ணா எல்லாரும் தெரியாச்சுண்ணே, எங்கேயுமே காணுண்ணே. எங்க போயிருப்பான்? சே, எங்க போயிருப்பான்? என்ன கேளு, எங்கே போயிருப்பான்? போன போட்டு கேட்க போறேண்ண, போறேண்ண. என்ன சார் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருக்கிறீங்க? நான் உங்களுக்காக எவ்வளவு நேரமா மாயாஜால காத்துக்கிட்டு இருந்தேன். சாரி சார், நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? நுங்கம்பாக்கம் பீசா ஹட்ல இருக்கேன், நான் இன்னும் அஞ்சு நிமிஷம் தான் இருப்பேன். நுங்கம்பாக்கம் பீசா ஹட்ல தானே இருக்கீங்க? அங்கே இருங்க, அஞ்சு நிமிஷம் அங்கே வந்துடுறோம். டேய், நான் அஞ்சு நிமிஷத்துல போயிடுவாடி அங்கே. அண்ணா போய் தான் பார்க்கலாண்ணே. அறிவு கேட்டவனே, அஞ்சு நிமிஷம் எப்படி போக முடியாது டிராஃபிக்ல? ஒரு அரை மணி நேரம் கிரேஸ் பீரியட் கேட்கட்டானே? உங்களை நம்பி ஒரு நல்ல காரியத்துக்கு போறேன். டேய் கிளம்புடா. டேய் டேய், அவன் உள்ள இருக்க மாட்டான், ஆனாலும் போய் தேடு. ஓகேண்ணே. அண்ணே, மாப்பிள்ள தான் உள்ள இல்லைன்றீங்க, அப்புறம் நாங்க எதுக்கு போய் தேடணும்? சொன்னது செய்யலாம். கரெக்டா சொன்னீங்கண்ணா, மாப்பிள்ள உள்ள இல்லைண்ணா. சொல்லு. டேய், டாக்டர் மாப்பிள்ளோட விளையாடுறா? ஆனா ஒண்ணு முடிவு பண்ணிட்டேன், அவர் தான் என் தங்கச்சிக்கு மாப்பிள்ள. போன போடுறான், போடு போன போடு. என்ன மறுபடியும் லேட்டா? சாரி சார், நீங்க எங்க இருக்கீங்க? வசந்த் நகர் பீச்ல இருக்கேன். நான் சார் தண்ணி காட்டுறீங்க. இப்ப கிளம்பி வர்றான், கண்டிப்பா அங்க இருப்பீங்களா? கண்டிப்பா இருப்பேங்க, வாங்க. நான் இருப்பாரா? கண்டிப்பா இருப்பாரா? இருப்பாரா? பீச்ல இருப்பாரா? ஆமாண்ணா. வாங்கடா. ஏய் வாங்க. மாப்பிள, இப்பதான் தெரியுது ஏன் தங்கச்சி உங்க மேல இவ்வளவு பிரியமா இருக்காரு. சூப்பரா இருக்கீங்க. அடடா, அவ்வளவு பெரிய மரியாதையெல்லாம் வேணாம் மாப்பு. சரி, ஓ தங்கச்சிங்கிறீங்க, மாப்பிள்ளைங்கிறீங்க, யார் சார் நீங்க? மாப்பிள தமாஸ் பண்றீங்க? நான் சீரியஸா கேக்குறேன், யார் சார் நீங்க? எங்க காசி என்ன பார்த்தா யாருன்னு கேக்குற? சும்மா இருக்கடா சார், நீங்க தான் காசியா? வணக்கம் சார், நான் ஆர்யா.
எதுக்கு சார் என்ன தேடிக்கிட்டு இருக்கீங்க? எல்லாம் என் தங்கச்சிக்காக தான். தங்கச்சியா? யார் அந்த தங்கச்சி? தீபிகான்னு மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிறா. தீபிகா ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கிற தீபிகாவா இல்ல ஃபைனல் இயர்ல இருக்கிற தீபிகாவா? சார் என் தங்கச்சி தீபிகா உங்களை விருப்பப்படுறா, உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா, நீங்க என்ன சொல்றீங்க? என்ன ஒரே பதில எவ்வளவு பேர்கிட்ட எவ்வளவு வாட்டி சொல்ல சொல்றீங்க? சரி அண்ணனா இருக்கீங்க, கடைசியா ஒரு வாட்டி சொல்லிடுறேன், உங்க தங்கச்சி தீபிகாவ எனக்கு பிடிக்கல. உன் தங்கச்சி மாதிரி 1000 பொண்ணுங்க எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவாங்க, ஆனா நான் ஆசைப்படணும்ல. ஐ டோன்ட் லைக் ஹர். டேய் செல்வா அண்ணா வாடாங்க. இதோ வந்துட்டேன். ஒரு பிரச்சன புரிய எத்தனை சொல்ல மாப்பிள்ள, நீங்க என்ன சொன்னீங்கன்னு சரியா காதுல கேட்கல. எனக்கும் உன் தங்கச்சியே பிடிக்கல. சின்ன பொண்ணாவ ரொம்ப பாசத்துல வளர்த்துட்டேன், உங்களை நினைச்சு சாப்பிட மாட்டேங்கிறான், தூங்க மாட்டேங்கிறான், வீட்டுல ஒரு போட்டோ இல்ல என்னுடையது, எல்லாம் உங்க போட்டோ தான், அவ்வளவு ஆர்வமா இருக்கா. என்ன பண்ணணும் சொல்லுங்க, என்ன பண்ணணும் செய்யறேன், எதுக்காக எதுக்காக என் தங்கச்சி பிடிக்கலன்னு சொல்றேன். என் ஸ்டேட்டஸ் வேற, உங்க ஸ்டேட்டஸ் வேற. ஸ்டேட்டஸா? இதுக்காக இவ்வளவு பில்டப் கொடுத்தீங்க, போங்க மாப்பிள. இப்ப என்ன, நான் பணக்காரன், கார் பங்களா இருக்கு, நீங்க ஏழை ஒண்ணு இல்லனா? அட மாப்பிள, என் தங்கச்சி கட்டிக்கிட்ட எல்லாம் உங்களை தானே, ஸ்டேட்டஸ் ஒண்ணு ஆயிடுச்சுல. ஸ்டேட்டஸ்ங்கிறது சமுதாயம் நம்ம கொடுக்குற அந்தஸ்து. வசதியில வேணா நான் ஏழையா இருக்கலாம், ஆனா ஒரு கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவண்ணா இந்த சமுதாயத்தில் எனக்குன்னு ஒரு இடம் இருக்கு, நான் ஒரு டாக்டர். நீங்க என்ன தொழில் செய்யறீங்க? தொழில் அதிபர். எந்த தொழிலுக்கு அதிபர்? நீ என்ன தொழில் செய்யறன்னு உனக்கு சொல்றதுக்கே தைரியம் இல்லை, அந்த மாதிரி கேவலமான பயங்கரமான தொழில் நீ செய்யற. சிட்டிலேயே பெரிய ரவுடி, தாதா, ஆள் கடத்தல், கட்ட பஞ்சாயத், எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா. இபி கோல எல்லா செக்ஷன்லயும் உள்ள இருக்க வேண்டிய தேர்ட் ரேட் கேவலமான கிரிமினல் நீ. தங்கச்சிய நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? நீ உயிரை எடுக்கிறவன், நான் உயிரை காப்பாத்துறேன். உனக்கும் எனக்கும் ஒத்தே வராது, ஒத்தே வராது, ஒத்தே வராது. நாம ரவுடி குடும்பம், அவன் டாக்டர் குடும்பம், ஸ்டேட்டஸ் எப்படி ஒத்து வரும்? நீங்க இனிமே படிச்சு டாக்டர்லாம் ஆக முடியாது. அதனால அவனை ரவுடி ஆக்கிடுங்க, அவனை பொறுக்கி ஆக்கிடுங்க. என்னடா சொல்ற? அப்ப அவனும் ரவுடி, நாமளும் ரவுடி, ஸ்டேட்டஸ் ஒத்து போகும்ல, அப்புறம் சம்பந்தம் பண்ணிக்கலாம். எனக்கு அவன் வேணும்னே, அவன் வேணும், ரவுடி ஆக்கியாவது அவனை அடையணும், சின்னஞ்சிறு பொடிசுகளே, இங்கே பல வியாதிகளை பரப்பிக் கொண்டிருக்கின்ற இந்த நாசக்கார கொசுக்களை எல்லாம் என் எதிரிகளான எதிர்கட்சிக்காரர்கள் ஏவிவிட்ட ஏவுகணை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என் கட்சிக்கு மட்டும் நிதி நெருக்கடி இல்லாமல் இருந்திருந்தால் ஒரு பிரம்மாண்டமான கொசுவலையை வாங்கி இந்த தொகுதி முழுவதும் பந்தல் போட்டு முடியிருப்பேன். என்னால் முடியவில்லையே. அதுபோக என்னுடன் படித்த சில விஞ்ஞானிகளை நான் விசாரித்த பொழுது ஒரு கொசு 16,000 முட்டைகளை இட்டு தள்ளுமாம். அன்று நான் அதிர்ச்சி அடைந்தேன்.
மன உளைச்சலுக்கு ஆளானேன். இப்படியே விட்டுவிடக்கூடாது என்ற காரணத்துக்காக அனைத்து முட்டைகளையும் ஆம்லெட் போடுவதற்கு உத்தரவிட்டேன். அப்படி போட்டும் அந்த கொசுக்களை ஒழிக்க முடியவில்லை. என்ன செய்வது? ஏற்கனவே வந்திருக்கும் சிக்கன் குனியாவையும் இனி வரவிருக்கும் மட்டன் குனியாவையும் ஒழிப்பதற்காக என் கை காசுகளை போட்டு இந்த விஷ கொசுக்களை இங்கே நான் ஒழித்துக் கொண்டு வருகிறேன். அந்த கண்குள்ளா காட்சிகளை எல்லோரும் இங்கே கண்டுகளியுங்கள். என்னடா பொத்து பொத்து விழுகிறாங்க? வெறும் கொசு மருந்து எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னைய போலீஸ் கொசு மருந்து பால் டயல கலந்து பப்ளிக்க கொல்ல பாக்குறியா? ஐயோ சத்தியமா நாங்களே அதுங்க இதெல்லாம் எதிர்கட்சிக்காரன் செஞ்ச சதி. என்னடா என்னடா அது? போலீஸும் பொத்து பொத்துனு விழுறான். ஆஹா, கெட்டதுலயே ஒரு நல்லது நடக்குது. என்ன ஆச்சரியமா இருக்கு, பால் டயில நம்ம பாடிய ஒண்ணும் பண்ணல. டாய் தெரிஞ்சு போச்சுடா, எத்தனை பேர் விழுந்தாலும் இந்த சினேக் பாபு விழ மாட்டான்டா. சினேக் பாபு வாழ்க, சினேக் பாபு வாழ்க. யா ஷி செட் அம்மே அம்மே. இல்லங்க, என்ற பையன் விசுவானு பேரு, நல்ல ஒசரமா இருப்பான். இந்த காலேஜுக்கு தான் படிக்க வந்தா, திரும்பி வீட்டுக்கு வரல, உனக்கு தெரியுமா? இல்லங்க. ஆமா ஆமா, போமா ஐயா. உன்னோட பெரிய ரோதனை போது, போமா. ஏய் ஏய், நேர்மா உள்ள கேளு, சொல்ல போமா, விட சொல்ல கேளு, இருந்து சொல்றல சார். அப்பப்போ வந்து என் உயிரை எடுக்குது சார். என்னால பால் கொடுக்க முடியல. என் குழந்தையோட பசியை தீர்த்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா. இதுவும் என்ற புள்ள மாதிரி தாங்க. இந்தாங்க. எல்லாரும் ஒரு தயக்கத்தோட நிக்கிறீங்க. அண்ணா, டாக்டர் ரவுடி ஆக்கணும்ட்டீங்க, அவரை எப்படி ரவுடி ஆக்க போறனு ஒண்ணும் புரியலண்ணா. நீ எப்படி ரவுடியானே? ஒரு நாள் பெசன் நகர் பீச்சுக்கு போயிருந்தேனே, ஒருத்தன் கப்பு கப்புன்னு பீடி அடிச்சிருந்தான். டே கொஞ்சம் நெருப்பு குடுறா, சிகரெட் பத்த வச்சு தரேன்னு கேட்டேன், தரமாட்டேன்னு சொல்லிட்டான். கொசுக்குன்னு கோவம் வந்துருச்சு, கத்தி எடுத்து சதக்குன்னு குத்திட்டேன். அப்புறம் நம்மளெல்லாம் ரவுடின்னு சொல்லிட்டாங்கண்ணா. ஆமாங்கண்ணா. ஓ, ஏண்டா தலைபெட்டி தாண்டவா நீ? நானாண்ணா, வேற ஒன்றும் இல்லைண்ணா. தியேட்டரில் நம்ம தலைவர் படத்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்த்துட்டு இருந்தானா, பின்னாடி சீட்டில் உள்ளவன் பொட்டுன்னு மண்டல் அடிச்சு உன் தலை மறைக்கிது, தலையெடுன்ட்டான். நான் அவன் தலையை எடுத்துட்டேண்ணே, அதுக்கு போய் போலீஸ் நம்மளை ரவுடின்ட்டுச்சுண்ணே. என்ன சுண்ட கஞ்சி சுடலை சார், உங்க ஃபிளாஷ்பேக்க சொல்லுங்க. கஞ்சிக்கே வழி இல்லைன்னு சுண்ட கஞ்சி காய்ச்சினா குடிக்க வந்த போலீஸ்காரன்ட்ட காசை கேட்டேன்,
அவன் காசை கேட்டா கேச போடுவேனா? அப்புறம் போலீஸ்காரனே போட்டேனே. அப்ப எல்லாரும் கொஞ்சம் உணர்ச்சி பொங்கி எமோஷனல் தான் ரவுடியா இருக்கீங்க. மேட்டர் ஓவர். அந்த டாக்டர் எமோஷனல் ஆக்குங்க. பூனைய சீன்னாலே புலி ஆயிடும், இவனை சீண்டுங்க. இப்பத்துல அந்த மாப்பிள்ள ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க கூடாது. ஆரியா, நீ என்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிற. நம்மள சுத்தி என்ன நடக்குது? எனக்கு பயமா இருக்கடா. பயமா இருக்கா? ஏன் பயமா இருக்கு? என்ன பயமா இருக்கு? இல்ல, நீ எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கிற. என்னடா, பக்கத்து வீட்டுல கரண்ட் இருக்கு, நம்ம வீட்டுல மட்டும் ஆஃப் ஆயிடுச்சு. என்ன ப்ராப்ளம்னு போய் பாத்துட்டு வாடா. ப்ராப்ளம் என்னன்னு பாத்துட்டேமா. என்னது? இல்ல, ப்ராப்ளம் என்னன்னு பாத்துட்டு வரமா. என்னடா பண்ண, கரண்ட் வந்துருச்சு? ஒண்ணு இல்லம்மா, பவர் யூஸ் பண்ண, பவர் வந்துருச்சு. காசி சார், இந்த கேஸ் ரொம்ப சிக்கலா இருக்கு. ஜட்ஜ் வேற ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. வாய்தா வாய்தான்னு கொடுத்துட்டே இருக்காரு. என்னடா எப்ப பார்த்தாலும் வாய்தா வாய்தா. என்னங்கடா இந்த காலங்காலத்துல என்கிட்ட அடி வாங்கி வந்திருக்கீங்க? மாப்பிள்ள நேத்து ராத்திரி அடிச்சு அடியில ரெண்டு பேரும் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். என்னது, மாப்பிள்ள அடிச்சுட்டாரா? வா. ஆமாண்ணே, ஒரே அடி, ரெண்டு பேரும் பிளான் ஆயிட்டோம்னே. அடிச்சிருப்ப, அதை ஏன் அழுதுகிட்டு சொல்றீங்க? சிரிச்சுக்கிட்டு சொல்லுங்கடா. எப்படி அடிச்சிருக்க பாருங்கடா. டேய் மாப்பிள்ள சூப்பர்ல. டேய் டேய் பாருடா, அம்மா பாரு பாரு, மூஞ்சல எப்படி கிழிச்சிருக்க பாருமா, சூப்பர்மா. டேய், இது என் ஸ்விம்மிங் பூல், என்ஜாய் பண்ணுடா. மாப்பிள்ள பூல் இல்ல, நீ சிங்கப்பூர் போறீ. டேய் டேய், சிங்கப்பூர் ஏன்டா, தங்கப்பல் வாங்கி கொடுக்கடா, ரெண்டு தங்கப்பல் ஆர்டர் பண்ணடா. என்ஜாய் யா. யோ லாயரே, சொல்லுங்க சார். ஒரு ஆட ரவுடி ஆக்கணும்னா போலீஸ்ல எத்தனை கேஸ் போடணும் சார்? குறைஞ்சது மூணு கேஸ் வேணும், மத்தவங்களுக்கு ரெண்டு கேஸ். நீங்க ஒரு கேஸ் போடுங்க, அந்த ஒண்ணு மூணாக்கிறேன். Hey!
ஒரு கேரட் 100 ரூபாய்
என்ன ஒரு கேரட் 100 ரூபாயா? ஆமா. அப்பனா கிலோ எவ்வளவு? ஒரு கிலோ 1000 ரூபாய். 1000 ரூபாயா? உங்களுக்கு என்ன ஆயிட்டு இருக்கு? ஆளு கால ராஜங்க வண்டிட்டு இருக்கீங்க. ஒரு கிலோ கேரட் 1000 ரூபாயா? ஏன் இவ்வளவு திமிரா பேசிட்டு இருக்கீங்க? உங்க அம்மா சோறாக்கி போட்டு உங்களுக்கு திமிரு வந்துருச்சு. ஒரு கிலோ கேரட் வாங்க வக்கில்ல. என்ன பேசி பேசிட்டு இருக்கீங்க? அம்மா வெப்பத்தை கையில எடுத்துரா. இத வச்சு உள்ள போடலாம்ல? 307 அட்டெம்ட் மர்டர் கேஸே போடலாம் மேடம். அது வேண்டாம்ப்பா. ஆமாண்ணே, கரெக்ட் தானே. உங்க கேரட் வாங்குறதுக்கு எனக்கு வக்கு இல்லை, என்ன மன்னிச்சிருங்கண்ணே. அண்ணே ஸ்னேக் பாபுண்ணே, அண்ணே இங்க வாங்கண்ணே. இவனா என்னைய அண்ணன் கூப்பிட்ட? அட உங்களை தானே. ஏண்டா கூப்பிடறானே, போகலாமா? ஒரு தடவை நம்பி போங்கல, என்னதான் சீரான பாப்பம்ண்ணே. நீங்களும் வாங்கடா, என்ன பின்னால போறீங்க? நீங்க போகணும், நாங்க வர்றோம். ஐயோ, நம்மள தனியா அனுப்புறாங்களே. வாங்கண்ணே, கும்புறமா. வணக்கம் தம்பி. அன்னைக்கு நீ அலும்பா பேசுறதுக்கு உன் எலும்பு என்னலாம் இருந்தேன், ஆனா இப்ப நீ அண்ணேன்னு சொல்ல பத்தியா, அந்த ஒரு வார்த்தை உன் உசுரை காப்பாத்திருச்சு. என்ன ப்ராப்ளம்? மன்னிச்சிருங்கண்ணே, கை கொடுங்க. என்ன ப்ராப்ளம் அண்ணே? நீங்க இந்த ஏரியா கவுன்சிலர், இங்க எவ்வளவு பெரிய அநியாயம் நடந்துட்டு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? எங்க வந்து நான் வெளியே குட்டி வைக்கிறீங்க? நான் யார் தெரியுமா? ஆள சொல்ல அம்பிட்டு பேரு கொத்தியே கொண்டு விடுவேன். டேய், சேவை செய்யறதுக்கு பிறந்த வேண்டாம் அந்த சினேக் பாபு. டேய் மன்றாய் போ ராஸ்கல். அண்ணா வணக்கம். என்ன இங்க நடக்கிற மாதிரி அநியாயம்? கோயம்பேடு மார்க்கெட்ல நடக்குனே, அங்கே நீங்க தானே வந்து தட்டி கேட்கணும். எங்க நடந்தா என்ன? அக்கிரமா எங்கெங்க தலைவரிச்சு ஆடுதோ அங்க இந்த சினேக் பாபு படம் எடுத்து ஆடுவான். வாங்க போலாம். வாங்கண்ணே போலாம். சபாஸ். நைஸ் கேர்ல். பொண்ணுங்கெல்லாம் பாம்பளையில கிட்னாப் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? ஓகே ஓகே, அதுவும் என்ன மாதிரி ரொம்ப அழகா இருந்தா உடனே கிட்னாவா? யார் அழக? பாபு, ஸ்னேக் பாபு. இட்ஸ் மீ. வாவ், நைஸ் ஸ்மைல். ஆமா, என்கிட்ட இருக்க எதிரா உன்னை ஹெவியா லைக் பண்ண வச்சுச்சு. முத்து போன்ற எனது சிரிப்பா அல்லது முரட்டு தோல் உடம்பா, இல்ல நாட்டியமாடும் என்னுடைய நடையா, அல்லது நவரசத்தையும் காட்டும் என்னுடைய முகமா, இல்ல பாக்கெட்ல இருக்க என்னோட பணமா, இல்ல பாடியில இருக்க திடமா, இல்ல நான் பொறுப்பேற்றிருக்கிற கவுன்சிலர் பதவியா, எது உன்னை லைக் பண்ண வச்சுச்சு சொல்றியன் செல்லம். உணர்வுகளை கட்டுப்படுத்தணும், கடத்திட்டு வந்து இப்படி எல்லாம் அவசரப்படப்படாது. எதுவா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். நீ இவ்வளவு வெறித்தனமா என்னை லவ் பண்ணும் போது உன்னை விட்டுட்டு நான் எங்கடா போறேன் டார்லிங்? என் பொறுமைய ரொம்ப சோதிக்கிற. அப்படின்னா உடனே மண்டபத்தை புக் பண்ணு. ஏன் என்னை கடத்திட்டு வந்து இப்படி லவ் டார்ச்சர் பண்ற? ஒரே ஒரு தடவை மாமா முதல்ல உப்பு முட்டை ஏறான் செல்லாம். ஓடியா 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 ஓடியா. யார் 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 முட்டையா? அம்மா அப்பா அப்பா. ஏன் நான் தான் ஓகே சொல்லிட்டு அப்புறம் உதைக்கிறேன்? எவ்வளவு கஷ்டப்பட்டு அவனை ரவுடி ஆக்கலான்னு ட்ரை பண்ண, குறுக்க வந்து கெடுத்துட்டியடா. அத கூட நான் மன்னிச்சிருவேண்டா, ஆனா இவ்வளவு நேரம் என் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்த பத்தியா, என்னால என்ன ஊற போட்டாடி? ஆனா போட்டுக்கிட்டு இப்படி துப்பாக்கி எல்லாம் தூக்குனீங்க.
நடக்கிறது வேற. என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? ஒண்ணுக்கு இருந்துருவேன். ஐயே ஒண்ணுக்கு இருந்துருவேன். சீ போ சொல்லுங்கடா இவனே. அப்படி டீசன்ட் அனுப்ப பாரு. அத பொம்பளை பிள்ளைக்கு அழகு. அது என்ன பொசுக்கு துப்பாக்கி தூக்குறது? ஆள் இருக்க கண்டு ஆள் ஆளுக்கு அடிக்கிறீங்க. இல்லைன்னா ஒரு அழகான பிள்ளைக்கு இது கூட தெரியாது. ஒண்ணு நடக்காது நரம்பெல்லாம் செத்து ரொம்ப நாளா ஆயிப்போச்சு. ஓயாம ஆசைப்படாத. சரி விஷயத்தை சொல்லு. சொல்ல முடியாது. சொல்றாது அவனுக்கு உன்ன ரவுடி ஆக்குறவங்களா நீ ஆயிரம் போல இருக்கு. என்னது? என்ன யார் ரவுடி ஆக பாக்குறாங்க? அவனுங்கதான். ஆமா. இதெல்லாம் நீ ஒரு வேளை சோத்துக்காக பில்ட் அப் பண்ணலன்னு எனக்கு எப்படி தெரியும்? எது இல்ல எப்படி நம்புறது? நம்பலனா போன் போட்டு நீயே கேட்டுக்க. அது நல்ல ஐடியா தான். குடுவோம் போனை. ஏய் இந்த பா என்ன ஏன் போன் எடுக்க? ஏய் இந்த கையோட நரம்பெல்லாம் சரியா இருக்குல? ஆ ஹலோ யார் போன் பண்றது? ஹலோ ஹலோ யாரு யாரா போன்ல? அண்ணே நான் இல்லனே நான் ஆரியா பேசுறேன். என்ன மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஆமா என்ன வந்து பெரிய ரவுடி ஆக்க போறதா கேள்விப்பட்டேன். உண்மையா? யார் சொல்றமாப்ள? அதான் இந்த செம்பட தலை ஸ்னேக் பாபு. இந்த பாருங்க இந்த செம்பட தலை ஸ்னேக் பாபு தான் உங்களுக்கு ஈக்குவலான ஆளு. அவரோட போதிக்கு அவனுக்கு நான் ஈக்குவலான ஆளா? அட பாவி டேய் போன் போனாலும் பரவாயில்ல ஓம் பின்னால நான் வரமாட்டேன்டா. எவ்வளவு நல்லவனா இருக்காயா மச்சான். என்ன ரவுடி ஆக்க போறீங்களே? நல்ல ஐடியா தான். யார் ஐடியா? உங்க ஐடியாவா இல்ல உங்க அழகான தங்கச்சி ஐடியாவா? உன்னால மட்டும் இல்ல, உங்க அப்பானால, உன் தாத்தானால, அல்ல உன் குடும்பத்தினால கூட இதை சாதிக்க முடியாது. மாப்பிள்ள அஞ்சு நிமிஷத்துல உன்ன நடவடி ஆக்குறேன். அஞ்சு நிமிஷத்துலயா? கழுத்து இருக்காது. நீ முடியாதுங்க சொல்லுடா என்னடா நடக்குதுங்க? நீங்க பாருடா உனக்கு நல்லாவே தெரியும் அந்த காசியால நம்ம விஸ்வநாத் ஜெயில என்ன நிலைமையில ஏண்டா விஸ்வா அந்த பொண்ணு நல்லா இருக்கல்ல?
நான் போய் வேணா கேட்டு வரேன், என்ற பையனை கட்டிக்கிறியானு. சும்மா இருமா, யார பார்த்தாலும் பொண்ணு கேக்குறதே உனக்கு வேலையா போச்சு. கோயிலுக்கு தானே வந்திருக்கோம், கொஞ்சம் அமைதியா சாமி கும்பிட விட. சரிப்பா. ப்ளீஸ். ஓகே. என்ன இங்க வா. இதை இவகிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒன்றும் இல்ல, சொல்லுடே. இல்ல, புடவை கட்டிட்டு பீச் ஃபுல்லா சுத்தி வரணும். புடவை தானே கட்டிட்டா போச்சு. உனக்கு புடவையெல்லாம் கட்ட தெரியுமா? தெரிஞ்சுக்கிட்டா போச்சு. அம்மா உங்களுக்கு தானே வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்கம்மா. என்னம்மா நீங்க வெக்கப்பட்டு இருக்கீங்க? என் செல்லம்ல சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாம், இதை நீ சாப்பிடு. சரி கொடு. இந்தாடா ஆண்டி. என்னம்மா? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பந்தயத்தில் தோத்துட்டேன், எனக்கு சேலை கட்ட தெரியாது, கொஞ்சம் கட்டி விடுறீங்களா? வாமா. ஓகே. ஐயோ, ஒன்றும் ஆகாது கண்ணு, ஒன்றும் ஆகாது. நல்லா இருக்கு. ஏன் கண்ணு, வீட்டில் அம்மா கிட்ட சொல்லி புடவை கட்டி பழகிக்க வேண்டியது தானே? எனக்கு தான் அம்மா இல்லையே. ஐயோ பாவம், நம்ம பையனுக்கு இந்த பொண்ணுக்கும் கண்ணால் மண்ணா பொருத்தமா இருக்குமோ? பொருத்தமா இருக்கும், கேட்டு பாத்துருவோம். இந்த புடவை கடிக்கு எப்படிதான் சுத்துறாங்களோ தெரியல. கண்ணு ஒரு நிமிஷம் கண்ணு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஏய், என் பர்சில இருந்து ஒரு 100 ரூபாய் எடு. சரிப்பா. வாங்க. என்ன? உன்னை கேட்டா தப்பா நினைக்க மாட்டியே? இல்ல சொல்லுங்க. அது வந்து எவ்வளவு அழகா இருக்க, சேலையில் உன்னை பார்த்தா அஷ்டலட்சுமி பார்த்த மாதிரி இருக்க. பாவம், உனக்கு தான் சேலை கட்ட கூட தெரியல. நான் தினமும் சேலை கட்டி விடுறேன், உன்னை அன்பா பாத்துக்கிறேன். நீ என்ற மகனை கட்டிக்கிறியா? என்ன கேட்ட? என்ற பையனை கண்ணாலும் கட்டிக்கிட்டீனா நீ நல்லா இருப்ப, சந்தோஷமா வச்சுக்கோ. நான் யாருன்னு தெரியுமா? என்ற மகனை லேசா நினைக்காத. என்னோட ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியுமா? அவனும் டாக்டர் படிக்கிறான், பெரிய ஆளா வருவான். என்ன தைரியம் இருந்தா? மனுஷமா போடா. யார் நீங்க? எதுக்காக தூக்கிட்டு வந்திருக்கீங்க? யமன்டா, எவ்வளவு தைரியம் இருந்தா நீயும் உங்க அம்மாவும் என் தங்கச்சிய பொண்ணு கேப்பீங்க? உன் தங்கச்சியும் பொண்ணு தானே, புடிச்சிருந்தது கேட்டோம், அதுல என்ன தப்பு இருக்கு? புடிச்சிருந்தா கேட்டுருவியா? டேய், நான் யார் தெரியுமா? நீ யாரா இருந்தா நினைக்கணும், மனசுல பட்டது கேட்டோம், அதுக்கு என்னன்ற ரோட்ல போற புறம்போ கிளை என் தங்கச்சியை கேக்குறீங்கடா? கேக்குறதுக்கும் பாக்குறதுக்கும் ஒரு தகுதி வேணும். அவசரப்படாதீங்க. எங்க ஓடுற? ஏய் ஏய், நில்லு நில்லு நில்லு. ஏய், என்னாச்சு? ஏன் பயந்து ஓடுற? என்னாச்சு, என்ன பிரச்சனை சொல்லு. வெல்கம் பூஜா, வெல்கம். ஐயே ஐயே, என்ன தீபிகா, இதுக்கு நீங்க வர சொன்ன? ஒண்ணுல, ஒரு சின்ன டவுட். அதான் சீனியர் உங்ககிட்ட கிளியர் பண்ணிக்கலாம்னு. என்ன டவுட் தீபிகா?
மருத்துவ கல்லூரி மாணவி பூஜா ஆர்யாவை எத்தனை முறை இடித்தார்? ஆப்ஷன் ஏ 45, பி 10 அண்ட் சி 25. மிஸ் பூஜா 10 செகண்ட்குள்ள ஆன்சர் பண்ணணும். ஹெல்ப் வேணா கேட்கலாம். ஃபோன் அ ஃப்ரெண்ட். சொல்லுங்க. சொல்லுடி. சாரி எனக்கு தெரியல. எனக்கு தெரியுமே. ஆப்ஷன் சி 25 டைம்ஸ் நீ ஆர்யாவை இடிச்சிருக்க. சாரி சாரி தீபிகா, நான் தெரியாம இடிச்சிட்டேன். ஓ, தெரியாம இடிச்சியா? இப்போ என் ஆளுங்க ஒன்று தெரிஞ்சே இடிப்பாங்க. மறுபடியும் ஆளை பார்த்த என்ன தைரியம் இருந்தா ஏன் ஆளை நீ இடிப்ப? ஆர்யா, அவ உன்னை வெறித்தனமா லவ் பண்ற. அவ கண்ணில் ஒரு காதல் தீய பார்த்த. உன்னை அடையிறதுக்காக அவ என்ன வேணாலும் பண்ணுவா, எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவா. ஷீஸ் ஃபெரோஷியஸ். இட்ஸ் ஓகே, டேக் இட் ஈஸி. இட்ஸ் ஓகே ஆர்யா, யூ டேக் கேர், டேக் கேர். அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்து உன்னை ரவுடி ஆக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தெரியுமா உனக்கு? நிறுத்துக்கடா, ஒருத்தன் 10 பேர் அடிப்பான், அதான் கராட்டே, அவன் மட்டும் மோதட்டும். வாங்கடே வாங்க, இங்க அடிச்சா போலீஸும் வராது, கேஸும் இல்ல. ஆனா நீங்க எவ்வளவு பெரிய ரவுடின்னு ஒரு வாட்டி பாத்துருவோமா? வாங்க. Thank you.
ரியல் ஹீரோ. தேங்க் யூ மாஸ்டர். அடச்சி, ரவுடி அதான் நல்லவனாக்கிறது கஷ்டம். ஒரு நல்லவன ரவுடியாக்க முடியல உங்களால? ஏமா, நான் நினைச்சேன்னா கஞ்சா கேஸு குண்டு வச்சான்னு சொல்லி ஏதாவது கேஸ் அவனை உள்ள போட்டு ரவுடி என்ன முத்திரை குத்துருவேன். ஆனா உன் மனசுக்குள்ள அவன் தான் மாப்பிள்ள முத்திரை குத்தி வச்சிருக்கிய, என்ன செய்யணும் தெரியாம தவிக்கிறேன் நான். டேய், இத்தனை நாள் நீங்க அவனை டிஸ்டர்ப் பண்றீங்க, அதான் நீங்க தோத்துட்டு இருந்தீங்க. இனிமே அவன் குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்ணுங்கடா. யாரு மணி? போய் ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வா. யாரு மணி? ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வர சொல்ற? ஐயோ அம்மா, அவங்க சொல்றத கேளு, இல்லனா நீயும் ஐஸ்கிரீம் சாப்பிட வேண்டியது இருக்கும். என்னடி ஐஸ்கிரீம் அது இதுன்னு உளறிட்டு இருக்க? முதல்ல உள்ள வா சொல்றேன். வாமா. அம்மா, இவதாமா நம்ம டார்ச்சர் பண்ற பொண்ணு? அவ எதுக்கு இங்க வந்திருக்கா? வேற எதுக்கா இருக்கும்? நம்மள டார்ச்சர் பண்றதுக்கு தான். நீ போய் முதல்ல ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வா. நான் எதுக்கு அவளுக்கு ஆரத்தி எடுக்கணும்? ஐயோ சொன்னா கேளு போ. குட். இவ்வளவு போதுமா? குடுமா. நான் எப்படி இருக்கேன்? உனக்கு என்னமா குறைச்சல்? மூக்கு மொழிமா நல்லதானே இருக்க? ரொம்ப அழகா இருக்க. என் வாய்ஸ் எப்படி இருக்கு? ரொம்ப இனிமையா இருக்கு. சூப்பரா பேசுறீங்க. நான் நல்லா பாடுவேன், கேக்குறீங்களா? பாட்டெல்லாம் எதுக்குமா, நீ பேசுறதே பாடுற மாதிரி இனிமையா. எக்ஸாக்ட்லி. அப்ப என்கிட்ட எந்த குறையும் இல்லையே? இந்த திமிருக்கு ஒண்ணு குறைச்சல இல்ல. அப்புறம் ஏன் உன் பையனுக்கு என்ன பிடிக்க மாட்டேங்குது? நீ அவனை பெத்தவ தானே? நீ சொன்ன அவன் கேப்பான்ல? அவன்கிட்ட இன்னைக்கு என் மருமக வீட்டுக்கு வந்திருந்தா அவளுக்கு எந்த குறையும் இல்ல. அவளை நீ கட்டிக்கடான்னு எடுத்து சொல்லு. சொல்றியா? சொல்றேம்மா. நல்லா எடுத்து சொல்லு. சொல்லலன்னா உன் பையன் பொறுக்கி ஆயிடுவான், ரவுடி ஆயிடுவான். ஸ்டெத்தஸ் எடுக்க மாட்டான், கத்தி எடுப்பான். எடுக்க வெப்போ. இந்த மீன் துடிக்கிற மாதிரி தான் அவனை நினைச்சு நான் துடிச்சிட்டு இருக்கேன். நீ சொல்லியும் அவன் கேக்கலன்னு வச்சுக்க, இந்த மீனோட கதிதான். காசி ரொம்ப மோசமானவன். நீ எல்லாம் அவன் கூட போராடி ஜெயிக்க முடியாத. நீ மறுபடியும் உங்க சொந்த ஊருக்கு போயிடு. அங்க நீ படிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நானே செய்யறேன். சார் ப்ளீஸ் சார், நான் ஏன் சார் ஊர் விட்டு போகணும்? அதெல்லாம் நான் போக முடியாது சார். நான் சொல்றது கேளு ஆர்யா. சார் ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, நான் போக முடியாது சார். நான் எதுக்காக சொல்றேன் புரிஞ்சுக்க. தெரிஞ்சோ தெரியாமலோ புலி பால பிடிச்சிட்டேன். விட்டா புலி உன்னை அடிச்சிடும், இல்ல நீ அதை அடிக்கணும். இதுல எது நடந்தாலும் நான் என் பிள்ளைய எழுந்துருவேன். இது ரெண்டுமே நடக்க கூடாது. சரிமா, என் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை நான் செய்யலாமா? என்னென்ன பண்ண போற? உங்களுக்கு எல்லாம் பத்து தடவை சொன்னாலும் புரியாதுடா, ஒரு தடவை கத்தி வச்சாலும் புரியும். காசி, நீ என்ன கொன்னுடா? ஸ்டே ஆர்டர் திரும்ப வாங்குது. காசி இப்பவும் உயிர் வாங்குது. இத பாரு, உன் சாவு மணி அடிக்குது. ஒரு நிமிஷம். ஹலோ, நான் ஆரியா பேசுறேன். உன் தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு செய். உன் நேரம் நல்லா இருக்கு, ஓடு போலச்சுக்கோ. என்ன விக்கெட் வந்துச்சா? ஆமாடா, மெயின் விக்கெட். என் தங்கச்சி போட்ட பால்ல மாப்பிள்ள கிளீன் போல்ட். காசி என்ன தங்கச்சி கல்யாணம் நிச்சயாச்சு மாப்பிள்ளை? கல்யாணத்தை காலிக்கணும்டா. வாமா என்ஜாய் பண்ணலாம். சில
chille 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 sikiram paadi sini vedi pichirakken tikuchi taadi chille 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 tikuchi enda patta podu diga pura pattiku meda patna patti kitta patna mutti kitta sikna tikki kitta tappena paadi sikna tikki kitta patna mutti kitta enakku nee sodi enna enna senjai yerakamana nenja enna enna senjai inda nirappathedum panja enna enna senjai yerakamana nenja enna enna senjai inda nirappathedum panja chille 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 sikiram paadi sini vedi pichirakken tikuchi taadi chille 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 tikuchi enda patta podu diga pura pattiku meda இருட்டில் பூ வைக்கிறதுக்கு பதட்டு சொட்டில் தினம் உதிரணும் அதுக்கு பயம் காட்டுற பூச்சாண்டி பல்ல காட்டுற மாடி பலம் காட்டுற மயாண்டி படம் காட்டுற மச்சாண்டி படம் பார்ப்பது கில்லாடி பதி ஏத்துற நீ தாண்டி என்ன என்ன செஞ்சே இறக்கமான நெஞ்ச என்ன 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 செஞ்சே இந்த நெருப்பு தேடும் பஞ்ச என்ன என்ன செஞ்சே இறக்கமான நெஞ்ச என்ன என்ன செஞ்சே இந்த நெருப்பு தேடும் பஞ்ச வெயில்ல பிச்சை எடுத்து பிச்சை எடுத்து செம்பட்டியான கதை எனக்கு தெரியும். ப்ரௌன் ஹேர் கவுன்சிலர் ஆயிட்டியா நீ? வரையில் வரலாறு தெரியாம பேசுற ஆளுங்க நிம்மதியா போயிட்டு இருக்க பழச கிளப்பி விடுறாங்க. அதானே? ஆமா, நீ எதுக்கு போய் இந்த வெயிலுக்கு கூட பிடிக்கிற? என்னண்ணா மழை பொல பொலன்னு பொழக்குது, வெயிலுங்கிறீங்க? மழை பெய்தா? வெடி தூங்க வெடி தூங்க. ஏண்டா முன்னெல்லாம் மழை பெஞ்சு முட்டி அளவுக்கு தண்ணி ஓடுது இல்ல, இறக்கி விட்டா நனைஞ்சிடாது. இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா என்னன்னு தெரியலையே. அண்ணா நினைறீங்களா? கொடை பிடிங்க. இருக்கட்டும், கொடை பிடிங்க சொல்றேன்.
நனைஞ்சிட்டீங்கன்னா சட்டையை புடிஞ்சு போட்டு விடுறேன். ஏரியா கவுன்சிலர் ஜன்னி வந்து ஜல்பாயிட்ட ஜனக நல்லா ஆவருது. கொஞ்சம் பொறுமையா இருங்க, சட்டையை கட்டி நான் அயன் பண்ணி நான் உங்களுக்கு போட்டு விடுறேன். பேசாம நில்லுங்கண்ணே. அட சட்டையை சட்டையை கேட்டுங்க, சாணி மாதிரி நிக்கிறீங்க. விடுங்க, என் மிச்சர் ஐயோ சைடு மோதல் நனைஞ்சு போச்சு, நான் அயன் பண்ணி கொண்டு வரேன். என்ன எடுத்துட்டு போற? ஐயோ மிகப்பெரிய கலவாணி பயலாச்சே. எங்க அப்பாவோட வேட்டி சட்டை எல்லாம் மழை பெய்து போய் சொல்லி இப்பதானே அவுத்துட்டு வந்தான். உங்கதையும் உருவிட்டானா? உங்க அப்பா வேட்டி சட்டையை ஆட்டிய போட்டோம். ஒரு கவுன்சிலர் கலவாணி தரமா? கிரிட்டிக்கல் மைண்ட் தான். மினிஸ்டர், சென்ட்ரல் மினிஸ்டர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஹலோ கலெக்டர், உங்களுக்கு தெரியுமே கலெக்டர். ஹவ் ஆர் யூ? ஹவ் ஆர் யூ ஜட்ஜ் சார்? ஹாய். ஹலோ யங் மேன். நம்ம லாயர். வணக்கம் சார். ஹலோ. எல்லாருக்கும் வணக்கம். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த சந்தோஷத்துக்கு காரணம் டாக்டர் ஆர்யா. எல்லா வகையிலும் என் தங்கச்சிக்கு ஏத்த மாப்பிள்ள. வர்ற 15ஆம் தேதி இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம். வர 15ஆம் தேதி உனக்கு விடுதலை. என்ன ஆர்யா சொல்ற? நான் ரிலீஸ் ஆக போறேனா? எப்படி முடியும்? முடியும். 9 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க. குட் மார்னிங் மேடம். எனக்கா குட் மார்னிங் சொன்னீங்க? குட் மார்னிங் மேடம். மேடம், காரை தப்பா நேரத்துல பார்க் பண்ணிருக்கீங்க. இப்பதான் சரியா பார்க் பண்ணிருக்கேன். பொண்ணுங்க மனச புரிஞ்சுக்க முடியடா தேவுடா. குட் மார்னிங் சார். மார்னிங் ப்ரொஃபசர் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வெரி வெரி குட் மார்னிங். வெரி 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 குட் மார்னிங். ஏடியாப்போ, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? என்னாச்சு? I'm sorry Deepika. சத்தியமா சொல்றேன், தெரியாம அடிச்சிட்டேன். மது ப்ராமிஸ் Deepika, இந்த நம்பர். ஏடியாப்போ, ஏய், தெரியாம அடிச்சிட்டேன். என்னாச்சு? Sorry, I'm sorry. இப்படி பயப்படுற? I'm sorry. ஒண்ணு ஆகாது, நான் இருக்கல. நான் இருக்கல. தெரியும் பூஜா, நீங்க தெரியாம தான் இருச்சீங்க. உங்க முகத்துல உள்ள அழுகையும் பயத்தையும் பார்க்கும்போதுதான் நான் உங்ககிட்ட எவ்வளவு சீப்பா பிஹேவ் பண்ணிருக்கேன்னு தெரியுது. உங்ககிட்ட மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் ஒரு ரவுடி மாதிரி நான் பிஹேவ் பண்ணிருக்கேன். நான் வளர்ந்த விதம் அப்படி. உங்களுக்கெல்லாம் அப்பா அம்மா தாலாட்டு பாடியிருப்பாங்க. என்ன தாலாட்டு பாடி தூங்க வச்சது ஒரு ரவுடி, சோறு ஊட்டினது ஒரு ரவுடி, கையை பிடிச்சி ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போனது ஒரு ரவுடி. ரவுடிங்களோட வளர்ந்ததுனால ரவுடி தனமும் கூடவே வளர்ந்துருச்சு. I'm sorry. I'm really sorry. It's okay. Bye. இந்த சாரியில் நீ ரொம்ப அழகா இருக்க. நீ கட்டின சாரியில மட்டும் இல்லை,
நீ கேட்ட சாரில கூடதான். இப்பதான் நீ மொத முதல்ல ஒரு பொண்ணாவே தெரியுற. ஹலோ ஹலோ, நான் ஆரியா பேசுறேன். ஆ சொல்லுங்க மாப்ள, என்ன விஷயம்? தீபிகா அங்க இருக்காங்களா? தீபிகா இல்லையா மாப்ள? அவ செல்லுக்கு ஃபோன் பண்ணுங்க. ட்ரை பண்ண, ஆனா செல் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. ஆஃப் பண்ணிருக்கா? செல் போனா? சரி, நான் அப்புறம் ஃபோன் பண்றேன். ஷாப்பிங் போறேன்னு சொல்லி ஸ்பென்சர் பிளாசா போயிருப்பா, போய் தேடுங்க. போங்க. மாப்பிள்ளை நானா? சொல்லுங்க மாப்பிள்ள. மச்சா, தீபிகா வந்தாச்சா? இன்னும் வரல மாப்பிள்ள, தேடிட்டு இருக்கோம். காலேஜுக்கு ஃபோன் பண்ணி கேட்டீங்களா? காலேஜுக்கு ஃபோன் பண்ணி கேட்டோம் மாப்பிள்ள, அங்கேயும் இல்ல. மச்சா, தீபிகா வந்தாச்சா? இல்ல மாப்பிள, எல்லா இடத்துல தேடி பார்த்தாச்சு. உங்களுக்கு கிடைச்சாங்களா மாப்பிள்ள? ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. என்னது என்னது? ஒன்னும் ஆகலையே. இல்ல, கொஞ்சம் பயமா தான் இருக்கு. சரி, நீ காலையில காலேஜ் போகும்போது என்ன கலர் சாரி கட்டிட்டு போனாங்க? அது வந்து டேய் தங்கச்சி, நீ என்ன கலர் சாரி கட்டிருந்தா? பிங்க் கலர். என்னது? பிங்கா? ஆமா. என்னாச்சு மாப்பிள்ள? இல்ல, இப்பதான் ஒரு தகவல் வந்துச்சு. ஒரு மெடிக்கல் காலேஜ் பொண்ணோட கழுத்து அறுத்து ஹார்பர்ல போட்டு போயிருக்காங்களாம். அந்த பொண்ணு பிங்க் சாரி தான் கட்டிருக்காங்களாம். இல்ல நோ, அப்படிலாம் ஒன்னும் ஆயிருக்காது. நோ நோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆயிருக்காது மாப்பிள. நானும் தான் வேண்டிக்கிறேன். சரி, ஒண்ணு பண்ணுங்க, நாங்க வந்துடுறேன், நீங்களும் உடனே கிளம்பி வாங்க. சரி மாப்பிள. வாங்கடா. ஒரு பொண்ண துடிக்க துடிக்க கழுத்தறுத்து கொன்னியே, இந்த இடத்தோட எப்படி மறக்க முடியும்? இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் பாக்குறியா? காலேஜ் டீன் சொன்னாரு. சாதாரணமா ஒரு காதல் தோல்வி சொல்லிட்டு போயிட்ட. அதுல ஒரு அப்பாவை மாட்டிக்கிட்டான். அவன் பேர் விஸ்வநாத். எனக்கும் அவனுக்கு என்ன சம்பந்தம் பாக்குறியா? விஸ்வா எனக்கு கூட பிறக்காத தம்பி. அந்த அம்மா பொண்ணு கேட்டது விஸ்வாக்காக இல்ல, எனக்காக, இந்த ஹரியாக்காக. இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்றேன்? நீ செஞ்ச தப்புக்காக என் தம்பி தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கான். ஒரு தங்கச்சி கல்யாணம் நடக்கணும்னா நீ சரண்டர் ஆகணும். எனக்கு என் தங்கச்சி கல்யாணம் முக்கியம். போலாமா மாப்ள? நான் சரண்டர் ஆயிதான் ஆகணுமா? இல்ல, ஒரு விஷயம் சொல்ல, கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. இப்ப நான் தான் பிரச்சனைனா, நான் கொஞ்ச நாள் தலைமுறை இருந்துருவேனே. எப்படியும் வீரப்பன் இல்லாம காடு காலியா தான் இருக்கு. நான் ஒரு 5 வருஷம் கழிச்சு வரேனே, எப்படி?
நான் உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணியே தீரணுமா? வாங்க மாப்பிள்ள போலாம். தோ மார்னிங் சார். மார்னிங் சார். குட் மார்னிங் சார். கூட்டு போங்க இவங்கள. வாங்க காசி, எப்படி இருக்கீங்க? உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, டீயா காஃபியா என்ன சாப்பிடுங்க? அவர் எப்பவுமே காஃபி தான் சாப்பிடுவாரு. இப்போ எடுத்துட்டு வாங்க. என்ன காசி, மாப்பிள்ளை நீங்களும் சேர்ந்து வந்திருக்கீங்க, பத்திரிகை கொடுக்க தானே? ஒரு போன் பண்ணிருந்தா நானே வந்திருப்பேன். ஒரு பத்திரிகை கொடுக்க வரல, வாக்குமூலம் கொடுக்க வந்திருக்காரு. வாக்குமூலமா? ஆமா சார், போன வருஷம் இதே மாதம் ஹார்பர்ல தீபிகாங்கிற பொண்ணை கழுத்தறுத்து கொண்டது நான் தான். தயசெஞ்சு அரெஸ்ட் பண்ணுங்க ப்ளீஸ். என்ன காசி விளையாடுறீங்க, காஃபி சாப்பிடுங்க சார். என்ன சார் விளையாட்டு இருக்கு? அவர் வாக்குமூலம் கொடுக்கறாரு, நீங்க என்ன சிரிச்சுட்டு காஃபி குடிக்க சொல்றீங்க, அரெஸ்ட் பண்ணுங்க சார் அவரை. உண்மையான கொலகாரன் வாக்குமூலம் கொடுத்துட்டு உள்ள இருக்கிறான், இவர் எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும் சார்? இவரை தான் சார் நீங்க அரெஸ்ட் பண்ணும். உள்ள இருக்கிற அப்பாவி சார், அவன் எந்த கொலையும் செய்யல, அவனை அடிச்சு டார்ச்சர் பண்ணி கன்ஃபர்ஸ் பண்ண வச்சிருக்காங்க. இவர் தான் சார் கொலகாரன், இவர் வாக்குமூலம் கொடுக்கறாருல, இவரை அரெஸ்ட் பண்ணுங்க சார். ஐயா என்ன காசி இது, இவர் என்ன டாக்டரா இல்ல லாயரா? இத பாருங்க பிரதர், உங்க குடும்ப சண்டையில வீட்டுல வச்சிங்க, எனக்கு மீட்டிங் டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் கிளம்புங்க. என்ன டைம் ஆயிடுச்சா சார்? இவர வாக்குமூலம் கொடுக்கறல, இவர அரெஸ்ட் பண்ணுங்க சார். சரி சரி, இது குடும்ப சண்டை இல்ல சார், ப்ளீஸ். ஒரு அப்பா உள்ள இருக்கா சார்? கிளம்புங்க சார். சார் சொல்லுங்க, கேளுங்க. ஒரு நிமிஷம். டேமேஜ் மாப்ள 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 இருக்குமா? இருக்கு பாருங்க மாப்ள, இதுல என் தப்பு ஒண்ணும் இல்ல. நீங்க சொன்ன இடத்துக்கு வந்த, என் தப்ப ஒத்துக்கிட்டேன், ஆனா அரெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களே. நான் சரண்டராக ரெடியா இருக்க மாப்ள, ஆனா என்ன கைது பண்றது யாரும் தயாரா இல்ல. நான் என்ன பண்றது? உன்னை என் கையாலேயே கொல்லணும் போல் இருக்கு. அப்படி போடு. நீங்களும் என்ன மாதிரி ஆயிட்டீங்க, முதல்ல இந்த வேலையை செய்யுங்க. மச்சாங்கையில சாகுறத விட சந்தோஷம் வேற இல்ல, அதை பண்ணுங்க சார். பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணிருந்தீங்களே, வீட்டுக்கு வரலாம்னு இருந்தேன். என்கிட்ட ஏன் கொடுக்குற? மாப்பிளைக்கு கொடுக்கணும். போயா இருந்தாங்க மாப்பிள. நான் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணவே இல்லையே. திரிச்சு பாருங்க மாப்பிள. ஏய் எதுக்கு என் பேர்ல பாஸ்போர்ட் எடுத்து? என்ன மாப்பிள இது, தங்கச்சி கட்டிக்கிட்டு சந்தோஷமா அனிமூன் போக வேண்டாமா? எந்த நாட்டுக்கு போறீங்க, எப்ப போறீங்கன்னு தெரியாது, அதனால பாஸ்போர்ட்டை எடுத்து எல்லா நாட்டோட விசாவும் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன், டிக்கெட் போடுறதா பாக்கி. ஏய் கல்யாண ஆனாதாண்டா ஹனிமூன் என்ன? ஓ இந்த பவர்லாம் காட்டி என்ன பயமுடுத்தலாம் பாக்குறியா? இன்னைக்கு வேணா நீ ஜெயிச்சிருக்கலாம், ஆனா உன்னை எப்படி தோக்கடிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். அதை அப்புறம் பாத்துக்கலாம். இந்த கல்யாணம் நடக்கும், சொன்ன இடத்துல சொன்ன நேரத்துல உங்களோட நடக்கும். கல்யாணம் அப்படி டென்ஷன்ல இருக்கக்கூடாது, ரிலாக்ஸ் பண்ணு. ஹலோ தீபிகா, நான் ஆரியா பேசுறேன். சொல்லுங்க. ஏமா என்னமா இது, என்ன இதெல்லாம் எல்லாம் கீழே போட்டு உடைச்சீங்க? எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அதுக்கு கல்யாணம் பத்தி தொடாதே, தொடாதே. இத பாருமா, நீ நினைக்க மாதிரி எதுவும் இல்ல. உன் கல்யாணம் நடக்கும். நடக்காது. உன்னை ஏத்துக்குவான். அவன் என்ன ஏத்துக்க மாட்டான். உன்னை ஏத்துக்குவான். அவன் என்ன ஏத்துக்க மாட்டான். உன்னை ஏத்துக்குவான். ஐயோ அவன் என்ன ஏத்துக்க மாட்டான். ஏத்துக்குவாமா? அவன் என்ன ஏத்துக்க மாட்டான். ஏய் அவன் என்ன ஏத்துக்க மாட்டான். அவன் என்ன ஏத்துக்க மாட்டான். ஏத்துக்க மாட்டான். என்னடா வேடிக்கை பாத்துட்டீங்க? வேக வாழமரத்தை கட்டுங்கடா. நிறுத்து, என்ன நடக்குது இங்க? அண்ணன் கங்கண கயிறு உங்களை கட்டிட்டு வர சொன்னாரு. முதல்ல காப்பிடா, அதுக்கப்புறம் தான் கங்கணம். அண்ணன் உங்களுக்கு கங்கண கயிறு கட்டிட்டு வர சொன்னாரு. Thank you.
நீ எங்க கூப்பிட்டாலும் வர்ற என்ன சொன்னாலும் செய்யல அப்ப ஏன் அப்படி பண்ற உனக்கு உன் தம்பி தானே முக்கியம் அவனை ரிலீஸ் பண்ண போதும் இல்ல போதும் போதும் இல்ல நாளைக்கு காலையில கல்யாணம் பண்றதுல அவன் இருப்பான் இப்ப நிறுத்து இருப்பான் நாளைக்கு இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் காசி உங்க ரிஸ்க்கு என்ன ரேட் அந்த விஸ்வநாத்தை வெளியெடுக்கிறது ரொம்ப ஈஸி காசி இன்ஸ்பெக்டர் மனசு வச்சா நான் எஃப்ஐஆர் காப்பியை மாத்தி எழுதிடுறேன் சம்பந்தப்பட்ட கேஸ் கட்ட வக்கீல் கிட்ட இருக்கு சாட்சி இங்க பல்ட்டி அடிச்சா கேஸ் கட்ட நான் மாத்தி எழுதிடுறேன் குற்றவாளி சண்முகம் 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 ஜெயில் சூப்பரிண்டென்ட் என்ன சொல்றாரு சண்முகத்தை உள்ள அனுப்புங்க விஸ்வநாத்தை வெளியே அனுப்புறேன் ஆமா அந்த சண்முகம் யாரு சார் ஒரு 50,000 ரூபாய் சேர்த்து கொடுங்க என் மச்சின ஒருத்த சும்மா தான் இருக்கான் அவனத்துக்கு உள்ள போடலாம் யோ கோட்டை கழட்டிட்டு தொழில மாத்தியா இன்ஸ்பெக்டர் நீங்க யாரையா செட் பண்ணுங்க ஓகே சார் அந்த வேலையை நான் பாத்துக்கிறேன் அது என் பொறுப்பு இவங்க சொல்றதெல்லாம் சரிதா இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட ஒரிஜினல் ஃபைல்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் கஸ்டடியில இருக்கு அதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க இந்த பாருங்கப்பா அந்த ஃபைலை பத்தி நீ யாரும் கவலைப்பட வேணாம் அது எப்படியாவது நான் திருடிட்டு வந்துடுறேன் வணக்கம் சார் நீங்க சொன்னபடி விஸ்வநாதை ரிலீஸ் பண்ணி கூட்டு வந்துட்டோம் அப்ப நாங்க வரோம் சார் ஹலோ வணக்கம் மாப்பிள்ள நான் காசி பேசுறேன் நீங்க சொன்ன மாதிரி உங்க தம்பியே ரிலீஸ் பண்ணிட்டேன் நாளை காலையில 10 மணிக்கு நீங்க கல்யாண மண்டபத்துக்கு வரணும் அவ்வளவுதான் என்ன தம்பியை ரிலீஸ் பண்ணிட்டீங்களா ஐயோ அப்பனா நீங்க சென்ட்ரல் ஜெயில இருக்கீங்களா சென்ட்ரல் ஜெயிலா நான் எதுக்கு மாப்பிள சென்ட்ரல் ஜெயில இருக்கணும் என்ன மச்சா லாஜிக்கே இல்லாம பேசுறீங்க நீங்க உள்ள போனா தானே என் தம்பி வெளியே வர முடியும் நான் வேற ஆளை செட்டப் பண்ணி உள்ள அமிச்ச மாப்பிள என்ன வேற ஆளை செட்டப் பண்ணிட்டீங்களா மச்சான் நீங்க தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டே இருக்கீங்க ஆட என்ன மாப்பிள என் தங்கச்சி கல்யாணம் நான் இருந்து அச்சத்தப்பட வேண்டாமா அது நீங்க ஜெயில இருந்து அச்சதைய தூக்கி போடலாம் இப்படி ஏடா கூடமா நீ ஏதாவது பண்ணுவேன் எனக்கு தெரியும் நிச்சயதார்த்தத்தை நீயே ஏற்பாடு பண்ணிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க ஆனா இனிமே அது நடக்காது ஏன்னா உன் தம்பி இப்ப என்கிட்ட இருக்கான் ஒழுங்கா நாளைக்கு 10 மணிக்கு வந்து என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டு இல்ல 10:05 உன் தம்பியோட கருமாதி நடக்கும் டேய் வாங்கடா இவனை தூக்கி உள்ள போடுங்கடா என்ன நல்ல மாலு போல இருக்கு இடுப்ப சுத்தி பணக்காட்டாலே வீங்க வச்சிட்டு இருக்கான் பாரு குடிச்சா குடில தொப்பிய கோண இன்னைக்குத என்ன என் மேட்ரு நானே சொல்லான்னு இருந்தேன் சார் இதுக்கெல்லாம் காரணம் நம்ம காசி ஐயா தான் ஒரு பையனை ரிலீஸ் பண்ண சொன்னாரு அதுக்கு 2 கோடி ரூபாய் செலவு பண்ணாரு அதுல எனக்கு ஒரு ஷேர் கிடைச்சது செட்டில் ஆயிட்டேன் 2 கோடியா யார் அந்த பையன் காசி தங்கச்சி கல்யாணம் நடக்கணும்னா விஸ்வநாதன் ரிலீஸ் பண்ணணும்னு டாக்டர் ஆர்யா சொன்னாரா ஆர்யா காசி மேட்ரு முட்டுக அந்த காசியால தான் என் மீசையே போச்சு மீச போனதுனால எல்லாருக்கும் என் மேல இந்த மரியாதையும் போச்சு ஓடுது சார் 2 கோடி என்னையா சொல்றேன் இவன் தான் சார் விஸ்வநாத் இப்பதான் காசி கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்தான் அதுக்குள்ள எஸ்கேப் ஆகி ஓடுறான் சார் அப்ப இவனு போட்டு தள்ளிட்டா காசி தங்கச்சி கல்யாணம் நின்றோம் ஓம் விநாயகாய நமஹ ஓம் விக்னராஜாய நமஹ மேகதந்தாய நமஹ ஓம் விவாசுதாய நமஹ ஓம் சுதாய நமஹ சர்வபூர்ணாய நமஹ அடடடடா என்ன இது இன்னும் ரெடி ஆகலையா நீ கிளம்புங்க ஏண்டா ஏன் இன்னும் ரெடி ஆகல
என்னமாச்சு? கமிஷனர், எம்பி, மினிஸ்டர் எல்லாம் வந்துட்டாங்க, சீக்கிரம் ரெடி ஆகும். மாப்பிள வந்துட்டாரா? மாப்பிள வந்துருவாருமா? கண்டிப்பா வந்துருவாரு, வந்துருவாரு. நான் 2 கோடி காசு அடிச்சிருக்கேன், செலவு பண்ணிருக்கேன், கண்டிப்பா வந்துருவாரு. நீ ரெடி ஆயிடு, வந்துருவாரு அவரு. வீட்டுக்கு போய் மாப்பிள்ளை இருக்கா பாருங்க, போங்க. மாப்பிள்ள என்ன காசு வாங்கிட்டு என்ன பண்ணது? எனக்கு நடக்காது போல இருக்கு. எப்படியாவது நடக்கணும்னா தயவுசெய்து பேசி முடி பண்ணி என்ன வெளியிடுங்க. அது வரைக்கும் நான் மேலே இருக்கேன். என்ன மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணுறது எல்லாரும் உங்களை காத்துக்கிட்டு இருக்காங்க. உள்ள போறேன்றீங்க, நான் செட்டப் பண்ணுறேன், இருங்க நீங்க, இருங்க நீங்க. அது என்ன? யோ யோ யோ, புரிஞ்சுக்கையா, நான் முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் மாப்பிள்ளையை கூட்டு போறேன், வந்ததுல அப்புறம் பேசிக்கலாம். நீ புரிஞ்சுக்கையா? முடிய ஆகிறேன். அதெல்லாம் முடியாது காசி, அதுக்கு இன்னொரு மீட்டிங் போடணும். என்னது இன்னொரு மீட்டிங்கா? ஏயா, ஏற்கனவே ஒரு மீட்டிங் போட்டு 2 கோடி ரூபாய் வாங்கினீங்களே, அப்ப என்ன கிழிச்சிங்களா? இத பாரு, என் மாப்பிள்ளையை கூட்டு போக விடல, நான் ஐஜிக்கு போன் பண்ணுவேன். அந்த கான்ஃபரன்ஸ் ஹால்ல எல்லாரும் கை நீட்டி காசு வாங்குனீங்களே, அதை வீடியோ பண்ணி வச்சிருக்கேன், எல்லாரும் தூக்கி உள்ள போட்டுருவேன். ஜாக்கிரத்தை. என்ன மச்சான், என்ன நடக்குது? ஏதோ மீட்டிங்ன்றீங்க, வீடியோ ரெக்கார்டிங்ன்றீங்க, 2 கோடி ரூபான்றீங்க, என்ன நடக்குது? எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. ஒண்ணுல மாப்பிள்ள, அந்த தீபிகா மர்டர் கேஸ்ல உள்ள வச்சு உன் தம்பியை வெளியே எடுக்கிறதுக்கு தீர்ப்பு மாத்தி அந்த ஜட்ஜுக்கு 50 லட்சம் கொடுத்துருக்கேன். சாரி காசி.
அப்பாண்ண நீ, அம்மாவும் நீ, எல்லாமே நீதான். உன் கையில விலங்கு மாட்டிதான் எனக்கு இந்த கல்யாணம் நடக்கும்னா அப்படிப்பட்ட கல்யாணமும் வேண்டாம். காதல வேண்டாம், எனக்கு நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும். என்னால இப்ப கூட தப்பிக்க முடியும், ஆனா அது வேணாம். உனக்கு பிடிச்ச மாப்பிள்ளை வேணுங்கிறதுக்காக இவ்வளவு நாள் போராடிட்டு இருந்தேன். எனக்கு சந்தோஷம் தான் முக்கியம், ஆனா இப்ப ஒரு வார்த்தை சொன்னி அது போதும். வாழ்நாள் பூர உனக்காக நான் ஜெயில இருப்பேன், எனக்காக உன் காதலை இழந்துடாத. என் பேச்சு கேளு. சூப்பர் மாப்பிள்ளை. தேங்க்யூ. புத்திசாலியா நீ? யாளுங்களை உன் கைக்குள்ள வச்சுக்கிட்டு எனக்கே அப்ப வச்சுட்டேன். யோசிச்சு பார்த்தா உன் மேல எனக்கு கோபமா வருது. ஆனா என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிட்டான் சந்தோஷமா இருக்க. என் தங்கச்சி சின்ன பொண்ணு, என் மேல இருக்கிற பாசத்துல தப்பா பேசிருக்கலாம், அதை பெருசா எடுத்துக்காதீங்க. நான் தப்பானவன் தான், ஆனா என் மேல இருக்கிற கோவத்துல அவளை தண்டிச்சிடாதீங்க. அவளை ஏத்துக்கங்க பிளீஸ். பிளீஸ், உன்ன மாதிரி ஒரு ரவுடியோட தங்கச்சிய கண்டிப்பா நான் ஏத்துக்க மாட்டேன். ஆனா வேணும்னா நான் காதலிக்கிற பொண்ண ஏத்துக்கிறேன். இப்போ வச்ச டிபார்ட்மெண்ட் பத்தி தெரிஞ்சிருக்குமே. இதெல்லாத்துக்கும் காரணம் நீதானா? எல்லா போலீஸ்காரங்களுக்கும் அவன் மீச மேல ஒரு சென்டிமெண்ட் இருக்கும், அந்த சென்டிமெண்ட் மேல நீ கை வச்சிட்ட. அதான் உன் சென்டிமெண்ட் வச்ச உன்னையே கவுத்துட்டோம். என்ன மாப்பிள வரட்டுமா? சார், உங்க மீசைய பாத்துக்குங்க. இனி ஸ்ட்ராங் இல்ல. போலாமா? சந்தோஷமா போலாம். மாப்பிள, என் தங்கச்சிக்கு உங்களை விட அழகான அறிவுள்ள அற்புதமான மாப்பிள்ள கிடைக்க மாட்டான். மாப்பிள, இப்ப கூட நான் தான் ஜெயிச்சேன்.